சவேரியார் தேவாலய மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மலாக்கா புனித சவேரியார் தேவாலயம் மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக நாம் ஏற்பாடு செய்யும் இந்த பயிற்சி அல்லது பகிர்வு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை மோசஸ் ராயப்பன் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக தகப்பனே, புனித சவரியார் மலாக்கா சார்பில் உங்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பயிற்சியிலேயோ ஒரு பகிர்விலேயோ பங்கு கொள்ளும் போதெல்லாம் அந்த நிகழ்வு வழியாக நம்மளுடைய விசுவாசம் ஆழப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அறிவு ரீதியில் ஒண்டி நாம் தேடக்கூடாது. இதுதான் சில நேரத்தில் நாம் பண்ற தப்பு. நிறைய பயிற்சிக்கு போனா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், தெரிய கத்துக்கலாம், அது உண்மைதான். ஆனா உண்மையிலேயே கடைசியில வந்து இயேசு இன்றைக்கு நற்செய்தியில கேட்கிற அதே கேள்விதான், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். இது நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் வந்து கடவுளை பார்க்கும் போது, ஆஹா கடவுள் நீ இவ்வளவு வல்லவரா, ஆஹா கடவுள் நீ இவ்வளவு நல்லவரானே, நமக்கு அவருக்கு மேல இருக்கிற அந்த அன்பும் நமக்கு அவர் மேல இருக்கிற அந்த பற்றும் ஆழப்படுத்த வேண்டும். அதனாலதான் நாம் இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பாக மறைக்கல்வி கத்துக் கொடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம் ஆண்டவர் ஆர்கே சாமி என்றும் நம் சகோதரரை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த சொற்பொழிவு அல்லது பகிர்வு அவரை கொடுக்கும்போது அவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் அவரையும் அவருடைய பணியையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைக்கு நாம் இதுல பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் திறந்த மனதோட பகிர்ந்து கொள்ளுவோம். சில விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஆனா அதை திருப்பி கேட்கும் போது அது ஆழமாகிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், இன்றைக்கு தொடர்ந்து நம்மளோட பேச போகிறார் என்று இந்த சிந்தனையோட நான் வந்து இந்த நிகழ்வையை தொடர்ந்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபாதர். அவர் தான் நமது பங்கு தந்தை மோசஸ் ராயப்பன், அருள் பணியாளர் மோசஸ் ராயப்பன் அவர்கள். நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜோசப் ஆனந்த் அவர்களுக்கும் என்னை இந்த பணிக்கு அழைத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகின்றேன். மறைக்கல்வி என்பது நம்முடைய இரத்தத்துல ஊறி போன ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த 50 வருடங்களாக அந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறேன். தொடக்கத்தில் நான் வந்து பைசிக்கல்ல போனேன். கிளைங்கில் இருக்கும்போது டவுன் கவுன்சில் ஏரியா, ஜேகேஆர் ஏரியாலாம் இருக்கும், அதெல்லாம் நான் பைசிக்கல்ல போனேன். பைசிக்கல்ல போயிட்டு அங்கே சொல்லிக் கொடுப்பேன். பிறகு பங்குல பிறகு மோட பைக்கில் ஏறிக்கிட்டு தோட்டம் தோட்டமாக போயிட்டு இருந்தேன். சில சமயங்களில் தோட்டத்தில் தங்கிடுவேன், ஒரு சில ஒரு வீட்டில் எங்கேயா தங்கிடுவேன். மரம் தாண்டி கலவித்து புறப்பட்டு பங்குக்கு வருவேன். இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது என் பணி. அங்கே மறைக்கல்விக்கு வந்து நம்மளாம் அழைக்கப்படுகின்றோம் என்பது நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த செயல் வழியாக நம்ம அழைக்கப்பட்ட பணி, ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்கிறது இல்லையா, அந்த மாதிரி என்னை வந்து ஆர்க்கின்னு சொல்லி அழைச்சிட்டார் ஆண்டவர். அந்த காலத்திலேயே இன்னைக்கு வேற மாதிரி பேர் கொடுத்தாங்க பெற்றோர், அது எப்படி தெரியல ஆர்கேன்னு வந்துருச்சு. இப்போ ஆர்கேனா தெரியும் எல்லாருக்கும், அது ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ள பேர் ஆர்கேன்னு அமைந்தது. இப்போ எல்லாருமே ஆர்கேன் தான் கூப்பிடுவாங்க அதிகமாக. 99% அவங்க தான் கூப்பிடுவாங்க. அது இந்த பணிக்கு உரிய நான் ஆயிட்டேன். அது பெருமைக்கு சொல்லலை, ஆனால் உரிமையோட சொல்கிறேன். இந்த பணிக்கு ஆகிட்டேன். நீ தெரிஞ்சவங்க பலருக்கு தெரியும், பல பங்குலையும் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த பணியில அடிப்படையில் தான் இந்த பயிற்சிக்கு நான் என்னை கூப்பிட்டதுக்கு நான் சரின்னு சொன்னேன். இதை நான் பயிற்சியாக பார்க்கல, இது பயிற்சி பார்க்க முடியாது, ஆனால் ஒரு பகிர்வு. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது என்னோட ஒரு பகிர்வா ஒரு கலந்துரையாடலாம் நான் போகலாம். உங்களுக்கு தெரிய சொற்பொழினா எல்லாருமே சோர்ந்து போயிடுறாங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க, வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு எனக்கு தெரியும். ஏன்னா சில பேர் ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வந்து கலந்துப்பாங்க அப்படித்தான். ஸோ இதெல்லாம் விட்டு இன்னைக்கு கலந்துரையாடலும் போவோம், எல்லாருமே குரல் கொடுப்போம், அந்த மாதிரி கொண்டு போவோம். பல சவால்கள் மத்தியில் தான் நம்ம பணி செய்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உண்டு, நம்பிக்கை குன்றிய குடும்பங்கள் நிறைய இருக்கு நம்ம பக்கத்தில். நம்பிக்கை குன்றிய குடும்பங்கள் எல்லாருமே விசுவாசத்துல பரிபூர்ணமா இருக்கிறாங்க, முழுமையா இருக்க சொல்ல முடியாது. நிறைய குடும்பங்கள்ல நம்பிக்கை குன்றி இருக்கிறாங்க.
சில குடும்பங்கள்ல மற்ற சபையில உள்ளவங்க எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய போராட்டமான காலம். நம்ம காலம் தொடக்க காலத்துல அப்படி இல்லை. 70-ஆம் ஆண்டு 80-ஆம் ஆண்டுல இந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கு நிறைய கலப்படங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும், தொலைத்தொடர்பு சாதனங்கள் பெரிய தாக்கமா இருக்கு. இந்த ஹேண்ட்போன்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு பெரிய தாக்கம், எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. என்னென்னமோ வருது ஹேண்ட்போனுக்கு, வாட்ஸ்அப்ல என்னென்னமோ வருது, என்ன படிக்கிறோம்மோ அல்லது குப்பையெல்லாம் வரும் அதையும் படிப்போம். இதெல்லாம் நம்முடைய பெரிய தாக்கங்கள் வந்து கொண்டிருக்குது. பெற்றோரின் மனநிலை இன்னைக்கு நிறைய பிரச்சனை. மறைக்கல்விக்கு கடைநிலையாக்கிட்டாங்க. மறைக்கல்வி முக்கியத்துவம் இல்லாம அதான் கடைசி, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனா மறைக்கல்வி என்பது அது கடைசி ஆக்கிடுவோம். இந்த மாதிரி மனநிலை, முக்கியத்துவம் கொடுக்காத மனநிலை இன்றைக்கு இருக்குது. ஆங்கில கல்வி படிக்கும் மாணவர்கள் மொழி பிரச்சனை, தமிழ் தெரியாது, தமிழ் பேசுவாங்க எழுதி படிக்க தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்ம கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பெரும் பிரச்சனை, வகுப்புல வந்து 40-30 மாணவர்கள் இருந்தா 10 பேர் தமிழ் தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. மற்றபடி சிறப்பு வகுப்புகள் டியூஷன் போயிடுறாங்க, டெக்வாண்டோ போயிடுறாங்க, கராத்தே போயிடுறாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு சிறப்பு வகுப்புகள் ஸ்கூல்ல போயிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது. ஆர்வம் காட்ட ஆறு பணியா இருக்கு. சில பங்குல சில குருவானவர்கள் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க, சில குருவானவர்கள் மற்ற விஷயத்துல ஆர்வம் காட்டுவாங்க, மறக்கழி விட்டுருவாங்க. பண்டிகை காலம், திருவிழா காலம்லாம் வந்துச்சுன்னா மறைக்கல்வி வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதான். போதிய விபிலிய வரி குன்றிய ஆசிரியர்கள் மக்கள் இருக்கிறாங்க. பைபிள் நாலேஜ் குறைவான ஆசிரியர்கள் ஏதோ ஒப்போத்துறாங்க, அவ்வளவுதான். ஏதோ வந்துட்டோம் ஒப்போச்சிட்டு போவோம், தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போவோம், தெரியாத முழுப்பிட்டு போயிடுவோம், அப்படியே மூடி முழுப்பிட்டு அப்படியே போயிடுற ஆசிரியர்கள் நம்ம இருக்கிறாங்க. இது இல்ல, இது இந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறோம். சோ அதனாலதான் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நான் எடுக்கும்போது இந்த ஒரு பகிர் கூட போவோம், இது ஒரு சொற்பொழிவுன்னு பார்க்காம ஒரு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி சூழல்ல, இந்த மாதிரி ஒரு கலந்துரையெல்லாம் போலான்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொன்னா, எனக்கு பிடிச்சது இந்த ஒரு பகுதி, லுக்காஸ் லுக்காஸ் எடுத்துக்கிறீங்களா. நான் யாருக்கெல்லாம் அனுப்பி வச்சு, சில பேருக்கு அனுப்பியிருந்தேன், ஒண்ணுக்கே டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு. யார் எடுத்தீங்களா, யார் படிச்சீங்களா, யார வீட்டுல? ஹலோ, படிச்சேன். யாரும் படிச்சீங்களா, யாரும் மற்றவங்க யாரும்? நாங்களும் படிச்சோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். வெரி குட்மா, வெரி குட் மர்மா, நன்றி. இந்த லூக்காஸ் நற்செய்தியில ஒன்றுல இருந்து நாலு வரைக்கும், ஒன்னா அதிகாரத்துல நாலு வசனங்கள் இருக்கு. முதல்ல இதை வைத்து நான் தொடங்குறேன், சரிங்களா? இதான் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டு. நமக்கு வந்து ஒரு மாடல் தேவை, ஒரு முன்மாதிரி தேவை. அந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம இந்த பயிற்சி கொஞ்சம் முதல் பகுதி ஓட்டுவோம், சரிங்களா? ஓகே, மாண்பு படிக்கிறீங்களா சார்? படிக்கிறேன். மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன். ஓகே, இப்போ இங்க வந்து யார் பேசுறது, இது யார் சொல்றது? லூக்கா சொல்றாரு. லூக்காஸ் வந்து இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் யார்? அவரு யோபில். ஓகே, ஒரு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. லூக்கா என்ற ஒரு மனிதர் இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாரு? அவரு நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தை அறிவித்து வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றேன், அது சொல்ல முயன்றேன் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றார் அவருக்கு? என்ன சொல்ல வர்றாரு? திருஅவையில் நடந்த ஒரு விஷயத்த, அது சில விஷயங்களை அவரு சொல்ல வர்றாரு ஒருத்தருக்கு. அப்படிதானம்மா? ஆமா இல்லையா? அது போலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு சொல்வது நலமென கண்டேன், அல்லது எழுதுவது நலமென கண்டேன் சொல்றாரு. இப்போ யாரு யாருக்கு சொல்ல போறா? லூக்கா சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது இங்க?
அவர் பார்த்த விஷயத்தை ஒழுங்குபடுத்தி ஆணித்தரமா அழுத்தமா தெரியப்படுத்துறாரு. பெரிய பாப்பா என்ன செய்யறாரு, அவரு நூல் எழுதுறாரு. எழுதுறாரு நூல் எழுதுறாரு வேற என்ன செய்யறாரு, அங்க செய்தி அறிவிக்கிறாரு. யாருக்கு சொல்றாரு? இப்ப வருவோம் சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கு எழுதப்பட்டது? தியோபிலுக்கு எழுதப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு தியோபில் முதல்ல? மாண்புமிகு சொல்றார். கிறிஸ்துவை தெளிவாக அறியாதவர் யாரு? தியோபில் வந்து கிறிஸ்துவை அறியாதவர். அவர் ஒரு புறவினத்தார், பேகன், ஒரு புறவினத்தாருக்கு கிறிஸ்துவை அறியாதவருக்கு இவரு எதையோ சொல்ல வர்றார் சரிங்களா. எதையோ சொல்ல வர்றார். சொல்லும் பொழுது முதல்ல என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? மாண்புமிகு. ஒரு ஒரு பாருங்க, அவரு அறிமுகமே அவரு மரக்கல்வியை சொல்லு வர மரக்கல்வியை போதிக்கிறாரு. ஒருத்தர் போதிக்க வராரு, அவரு முதல்ல என்ன சொல்றது? மாண்புமிகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? மரியாதை. மறைக்கல்வி ஆசிரியருக்கு மொத மரியாதை தெரியணும், அந்த பண்பு தெரியணும். டே மைக்கேல், ஏன்னா எழுதி வரல? டே மைக்கேல்னு சொல்லுவோம். டே மைக்கேல் எங்கடா எழுதி வந்துருக்கிற நீ? ரெண்டு வாரம் ஏன் வகுப்பு வரல? அந்தோனி உனக்கு வேற வேலை இல்லையா? இப்படிதான் பேசும் பிள்ளைகிட்ட. நம்ம உங்க அப்பா அம்மாவுக்கு வர தெரியா? ஒன்றும் தெரியாதா? அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? இப்படிதான் பேசுவோம். இந்த பிள்ளைகள்கிட்ட அப்பா அம்மா பத்தி அப்படி பேசிட்டு இருப்போம். மறைகளை ஆசிரியர் மொத்த பண்பு என்ன தெரியுமா? முழுக்காசம் கத்துக் கொடுக்கிறாரு மரியாதை. இந்த பண்பு பிள்ளைகளை, ஐயா வாங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க, ஐயா சோர்வா இருக்கிறீங்க, நேற்று ஏன் வரல மாக்ரேட், என்ன மாச்சு நேத்தி, போன வர ஏமா வரல, பண்பு மரியாதை. இது இல்லைன்னா மறைக்கல்வி ஆசிரியர்கா இருக்கு நம்ம தகுதி இல்லை. முதலாவது மரியாதை கற்றுக் கொடுக்கிறார் லூக்காஸ் நமக்கு. அவர் போதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே மாண்பு மிகு தியோப்பொழுவே அப்படி சொல்லும் பொழுது தியோப்பொழு நினைச்சுவாரு, பணிந்து அவர் சொல்லப்பட்ட கேட்பார். நம்ம பிள்ளைகளை திட்ட ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே அவன் வகுப்புறா செய்வான், அந்த டீச்சரை வெறுத்துட்டு தான் உட்காந்துருப்பான். எப்படா பாட முடியும், எப்படா வீட்டுக்கு போகலான்ட்டு. உண்மையா இல்லைங்களாம்மா? உண்மை. நம்ம எப்படி பிள்ளைங்கிட்ட பேசுறோமோ அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்போம். எங்க டீச்சர் தெரியுமா என்ன எப்படி நம்ம பாத்துக்குவாங்க, அந்த ஆர்வம் கொடுப்போம். நம்ம மரியாதை இல்லாம பிள்ளைங்கிட்ட பேசணுமா? அந்த வகுப்பு உருப்படாது. ஒன்னாவது உருப்படாது. எவ்வளவுதான் இயேசு அன்பானவர், இயேசு கடவுள், நல்லவர், இயேசு பாசம் உள்ளவர், அன்னை மரியாதை அன்னை தாய் இறைவனை தாய் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அந்த வகுப்புல அந்த 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 பற்று இருக்காது. அதுதான் லூக்கா சொல்ற முதல்ல மாண்பு மிகு தியோபிலுவே. தன்னை அறிமுகப்படுத்த எப்படி கொண்டு வர போறாங்க, அந்த அந்த கற்றுக்கொள்ள போற அவருக்கு, அவர் ஒரு புலவியத்தார், இயேசு அறியாதவர், இயேசு பற்றி தெரிந்து கொள்ளாதவராக இருக்கலாம். அவருக்கு ஒரு பண்போட பாடத்தை ஆரம்பிக்கிறார் சரிங்களாமா. கிறிஸ்து அறியாதவருக்கு அறிந்தவர் ஒரு பண்போடு பாடத்தை ஆரம்பிக்கிறார். யார் எழுதியது இப்போ வருவோம்? யார் எழுதியது? லூக்காஸ். லூக்காஸ் எழுதுகிறார். இப்போ இப்போ அந்த மறைக்கல்வி ஆசிரியர் பத்தி தெரிஞ்சுக்குவோம். நம்ம என்ன நம்ம பத்தி தெரிஞ்சுக்கொள்வோம், நம்ம யாரு? நாம தான் மறைக்கல் போதிக்கிறோம். அப்போ இந்த லூக்காஸ பேசிக்கா வைத்து அடிப்படையா வைத்து நாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். லூக்கா நம்ம பார்க்கலாம் மாற்று 16 அதிகாரத்துல 10 வசனத்தை பார்க்கலாம். இவர் ஒரு மருத்துவர், இவர் வந்து ஒரு வைத்தியர், குணமளிப்பவர், நோயாளிகள் இவர் தேடி போவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர். இவர் கிரேக்கர், இவர் யூதர் அல்ல, ஒரு கிரேக்கர். கிரேக்கர்னா நமக்கு தெரியும், அவன் வரலாறு படிச்சுமா, நிறைய அறிவாளிகள், தத்துவ ஞானிகள், சாக்ரட்டிஸ்லாம் அங்கெல்லாம் உள்ள, பிளாத்தோலாம் அங்கே உள்ளவங்க, சாக்ரட்டிஸ்லாம் அங்கே உள்ள அந்த 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 இடத்தை சேர்ந்தவர்கள், அறிவாளிகள். அந்த அறிவாளி ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் தன்னுடைய மாணவரை போய் மாண்புமிகுன்னு சொல்றாரு. நம்ம அறகுறையா படிச்சிருப்போம், சம்டைம் எஸ்பிஐ முடிச்சிருப்போம், சம்டைம் டிகிரி படிச்சிருப்போம், எதுவா இருந்தாலும்
பிள்ளைங்கிட்ட அந்த பண்பு பேச மாட்டோம். நாங்க உயர்ந்தவங்க, நாங்க படிச்சவங்க, நாங்க டீச்சரு, அந்த அந்த வேறுபாடு. ஆனா இவர் வந்து ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் தன்னைத்தானே தாழ்த்து கொண்டு இன்னொருவரை, தன்னுடைய மாணவரை, தான் சொல்லிக் கொடுக்க போறவரை மாண்பு மிகுன்னு சொல்றார். இதுதான் அந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள அந்த உறவு. இந்த உறவை நாம் எப்படி பார்க்கின்றோம்? எனக்கும் என் மாணவருக்கும், நான் ஒரு மறைப்பாளர் ஆசிரியர், என் மாணவர் வந்திருக்கிறாங்க, நான் எப்படி அவங்களோட அவங்களை எப்படி பயன்படுத்துறேன், எப்படி அவங்களை வந்து அரவணைக்கிறேன். இந்த பண்பு நாம் லூக்காவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கிறிஸ்துவை தெளிவாக அறிந்தவர். இவர் கிறிஸ்துவை காணாமல் இருந்தாலும், கிறிஸ்துவோடு இல்லாமல் இருந்தாலும், மற்றவருடைய மார்க்கிடம் இருந்து கேட்டு அறிந்திருப்பார். ஏன்னா மார்க்கு சீடராக இருந்திருக்கிறார். மற்றவர்கள் கேட்டு அறிந்ததை இவர் சொல்லிக் கொடுக்க போறார். பாருங்க, இந்த பிரைமரி சோர்ஸ் இல்ல செகண்டரி சோர்ஸ், அதாவது இன்னொரு இடத்துல இருந்து கற்றுக்கொண்டதை இவர் சொல்லிக் கொடுக்க போறார். ஆனா எப்படி சொல்லிக் கொடுக்க போறாருன்னு தான் இது கேள்வி. எதை எழுதினார், எதை சொன்னார்? தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம், படிங்க கொஞ்சம். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவற்றை சிசிசி. ஓகே, அதான் சொல்ல வர்றார். அதாவது தொடக்கம் முதல்ல இடையில கொண்டு விளையாடு சொல்ல நல்லா கேட்டு அறிஞ்சிட்டாரு. ஏசி எப்படி பிறந்தாரு, எங்க போனாரு, பழைய ஏற்பாட்டு என்ன சொன்னாங்க, எப்படி அந்த மெஸ்ஸியா வருவான்னு சொன்னாங்க, இதெல்லாம் கண்டு அறிஞ்சு ஏசு பிறந்தாரெல்லாம் எல்லாம் கேட்டு அறிந்து ஏசு எவ்வாறு போதித்தார், எங்கு போனார், எப்படி பாடுகளப்பட்டார், எந்த சிலுவையில் அறையப்பட்டாங்க, எப்படி அறிந்தார், எப்படி உயிர்த்தார், யாருக்கு சாட்சி, இதெல்லாம் இத்தனை லட்சம் சீடர்கள் இதெல்லாத்தையும் கேட்டு அறிந்துட்டார். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்து வந்த ஊழியர்கள், இந்த ஊழியர்கள் தான் அவங்க முக்கியமான வார்த்தை. யார் இந்த ஊழியர்கள் சொல்லுங்க பாப்போம், யார் இந்த ஊழியர்கள்? தொடக்கம் முதல் கண்டறிந்த ஊழியர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள். அப்போ இந்த திருத்தூதர்கள் கொண்டு வந்த போதனையைத்தான் இவர் இன்னும் ஆழமாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை சொல்லிக் கொடுக்க வருகின்றார். இவர் சொந்தமான ஒன்றை உருவாக்கல, அங்கே எங்கேயும் கேட்டு அறிஞ்சு கொண்ட அறக்குறையா இவர் வந்து தியோபோலுக்கு சொல்ல வரல. மரபு, முன்னோர்கள், இவருடைய முன்னோர்கள் அறிவித்ததை நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்து வந்த அந்த திருத்தூதர்கள் வழியாக வந்த அந்த ஊழியர்கள் வழியாக வந்த ஒப்படைத்த ஒன்றை இவர் போதிக்கின்றார் கேட்டறிந்து. இதுதான் நம்முடைய திருச்சபையில இந்த மரபுன்னு சொல்லுவோம், ட்ரெடிஷன். அப்ப பைபிள் மட்டுமல்ல, இப்ப இவர் போதிக்கும் போதெல்லாம் பைபிள் கையில ஒண்ணும் கிடையாது, திருமுகம் கூட ஒண்ணும் கிடையாது. அப்பதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க, பவுல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் மக்கள் கையில போய் சேர்ற அதெல்லாம். அப்ப ஒரு கேட்டறிந்த ஒன்றை அது தெளிவுபடுத்திக் கொண்டு இவர் போதிக்க வருகின்றார். சோ த ட்ரெடிஷன் கம்ஸ், அந்த மரபு வருகின்றது முதல்ல, மரபு தான் முதல்ல, அப்புறம் தான் விபிலியம். அப்ப அந்த திருத்தூதர்கள் கொடுத்தத சொன்னதை இவர் பற்றி கொண்டு அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை சொல்லி கொடுக்க ஆர்வத்தோடு வருகின்றார். மார்க்கு கூட திருத்தூதர் இல்லை, அவர் மற்றவங்களும் தெரிஞ்சு விட்டுதான், அவர்கிட்ட இவர் தெரிஞ்சிருப்பார். அதெல்லாம் அப்ப எவ்வளவு ஆழமா தெரிஞ்சிருக்காரு, கையில ஒண்ணு இல்லை படிக்கிறதுக்கு. அந்த சூழல்ல அந்த மரபு சொல்லி கொடுத்தத அந்த திருத்தூதர்கள் வழியாக ஊழியர்கள், அந்த ஊழியர்கள் வழியாக வந்ததை இவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நமக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்றோம் கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் சொல்றோம், கேட்டகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச், இதுதான் நமக்கு மூலம். ஆனா இந்த கேட்டகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச் என்னன்னா எல்லாமே பைபிள் தான், பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கத்தோலிக்க மறைக்கல்வி நூல், கேட்டகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச். நமக்கு இருக்க அந்த ஒரு சாஸ் இருக்குல்ல, மெயின் சாஸ், உலகம் பூரா கத்தோலிக் தீர்ப்பு, அதுதான் சாஸ், அதுதான் அங்க இருந்து தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது. அந்த எங்க இருந்து வந்து எல்லாமே, அது எல்லாமே பைபிள் தான். பைபிள் வந்த பிறகு அதெல்லாம் ஆய்வு செய்து இதை எடுத்து என்ன செஞ்சாங்க, திருச்சபை அதை நாலு பிரிவா பிரிச்சாங்க. இந்த பைபிள் உள்ள எல்லாத்தையும் நாலு பிரிவா பிரிச்சாங்க. இந்த நாலு பிரிவு தான் அது பண்கிறது மறைக்கணும். ஒன்னாவது பிரிவு என்னன்னா
நம்பிக்கை அறிக்கை. திருச்சபை காலங்காலமாக திருத்துதல் வழியாக எதை நம்புகிறது? அதான் நம்ம விசுவாச பிரமாணம், நம்ம நம்பிக்கை அறிக்கை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அறிக்கிறோம் இல்லையா, அது காலங்காலமாக ஒப்படைக்கப்பட்ட ஒன்று. அதெல்லாம் உடச்சி உடச்சி நம்ம பாட்டுவானு கொடுத்துக்கிறாங்க கத்தோலிக்க திருச்சபையில. ரெண்டாவது, நாம் கொண்டாடும் அருள் அடையாளங்கள், மறை உண்மைகள், இது அங்க இருக்கு. இதுவும் பைபிளும் நிற்கப்பட்டதுதான், ஒவ்வொரு அரிச்சாதனும் பைபிளும் நிற்கப்பட்டதுதான், அதுல இருக்குது. அடுத்தது நன்னறி வாழ்க்கை கட்டளைகள், 10 கட்டளை இருக்கு இல்லையா அது. பிறகு மற்ற விபரங்கள், விபரத்தில் எடுக்கப்பட்டது, திருமணத்தை பத்தி, கருச்சிதை பற்றி, மற்ற போதனைகள் எல்லாமே பைபிள்ல எடுக்கப்பட்டதெல்லாம் அது பிரிச்சாங்க, நன்னறி என்று பிரிச்சாங்க. கடைசியாக இறை வேண்டல்கள், இயேசு கற்பித்த இறை வேண்டல், அதுல இருந்து மற்ற ஜபங்கள்லாம் தனியா பிரிச்சுட்டாங்க. இறைவேண்டல் வழியாக எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, இதெல்லாம். அப்போ பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட அத்தையும் 4 பிரிவா பிரிச்சு கத்தோலிக்க மறைக்க நூல் வழியாக நம்ம கொடுத்துக்கிறாங்க. இதுல பாதி வந்து எல்லாமே வழிமறையாவது, இதுக்கெல்லாம் தொடக்கம் என்னது, வழிமரபு தான், அது ட்ரெடிஷன் தான். ட்ரெடிஷன் பிறகு விபுலியமா வந்தது, அது ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் இந்த சிசியை உருவாக்கணும் நம்ம. இதுதான் மறைக்கல் யாசலுக்கு இன்றைக்கு ஒரு சோசா இருக்கு. இப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது மறைக்கல் யாசலுக்கு ட்ரெடிஷன், நம்முடைய மறை வழிமரபு முக்கியம், அதே சமயத்துல பைபிளும் முக்கியம். இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சு ஆசைப்படணும். வெறும் பைபிளை தூக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும் ஒன்னீங்கன்னா அபிஸ், இது புரொட்டஸ்டன்ட், அந்த பிரிவினர் சபைகள் உள்ளவங்க அவங்க பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு. அப்போ மறைக்கல்வி, கத்தோலிக்க மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு திருச்சபை போதனை முக்கியம், அதே சமயத்துல விபிலியும் முக்கியம். இது ரெண்டையும் கையில வைத்துக் கொள்ள வேண்டும், ரெண்டையும் கையில வைத்துக் வேண்டும். பிள்ளைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், அந்த அளவுக்கு அந்த ஞான வளர்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டையும் முக்கியம், இதுதான் கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் கொடுக்குற ஒரு விபரம் நமக்கு. நம்ம சொல்லக்கூடாது நான் பிறகு வராதுக்கு நமக்கு பைபிள்ல ஒண்ணும் இல்லைன்ட்டு, நாங்களாம் பைபிள் படிச்சு கொடுக்குறோம், நாங்கள் பாடப்புத்தகம் படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அது பிறகு அதை படிச்சு வர, இப்ப ஏன் எழுதினா அதை படிச்சு போடுவோம், ஏன் எழுதினார், ஏன் இவருக்கு ஏன் வந்து தியப்போல் எழுதுறாரு கடிதத்தை, இந்த ஏன் சொல்லி கொடுக்குறாரு இயேசு பத்தி. நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தியப்போல் வந்து இங்க அங்குமாக எசக பசங்க சொல்ற இல்லையா, இங்குமாக பல விஷயம் கேட்டிருப்பாரு. இப்ப நம்முடைய மாணவர்கள் வகுப்பு வராங்க இல்லையா, இவங்க நம்ம படிச்சு கொடுக்கணும் பல விஷயம் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. ஏசு மாட்டுக்குடையில பண்ணுதான் தெரிஞ்சிருக்கோம், அவனுக்கு ஏசு அம்மா தான் மரியாதை தெரிஞ்சிருக்கோம், சூசிபை ஏசோட அப்பான்னு தெரிஞ்சிருக்கோம், ஏசு 30 வயசுல சொல்லிக் கொடுப்பாங்க, பல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க. தெரியாம எந்த பிள்ளைங்களும் வரதில்லை, யாரும் குறையாது தெரிஞ்சாலும் ஒரு சிலங்க. அந்த மாதிரி மாணவர்கள், நம்முடைய மாணவர்கள் ஃபார்ம் 5 மாணவர் பல விஷயம் தெரிஞ்சிருப்பான், ஒரு ஃபார்ம் 4 மாணவர்கள் பல விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம தான் புதுசாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, நிறைய இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க, நிறைய விஷயத்தோடு வராங்க அவங்க. அப்போ ஆனால் அவங்க கற்றுக்கொண்டு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், நீ கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில விஷயங்களை நம்ம தூக்கி அறி, இதெல்லாம் வேண்டாப்பா, இது நமக்கு உள்ளது இல்லை, இதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அந்த அதை உறுதிப்படுத்தணும். இது இதுதான் கத்தோலிக்க திருச்சபை, இதுதான் கத்தோலிக்க போதனை, இதுதான் நம்முடைய விசுவாசம், இதான் நம்முடைய நம்பிக்கை, இதான் நம்முடைய பாரம்பரியம், இதை சொல்லி அதை உறுதிப்படுத்தணும் அவங்கள. அப்போ தியோப்பயில் வந்து இதுக்கு முன்னா பல விஷயம் கேட்டிருக்காரு, கேள்விப்பட்டிருக்காரு அக்கம் பக்கத்துலலாம். அப்போ ஒருவேளை தியோப்பயில் லூக்காஸ் கேட்டிருப்பாரு, ஏப்பா நீ படிச்சு கொடுக்குறியே சொல்லி கொடுக்குறியே எனக்கு சில விஷயம் சொல்லி கொடுப்பான்னு இவர் கேட்டிருப்பாரு. அப்ப அதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சொல்ற, நீ கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ள வேண்டும் என பொருட்டு நான் இதை எழுதுகிறேன். புரியலாமா? இப்போ மறைக்கல்விக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கணும், மறைக்கல்விக்கு நோக்கம் எல்லாம் படிச்சு கொடுத்தோமா அது உருப்படாது, நோக்கமற்ற எதுவுமே வளர்ச்சி அடையாது. இப்ப லூக்கா பாருங்க, ரொம்ப அழகா அவர் திட்டமிட்டு அவர், அதாவது இவர் சொல்லி கொடுத்தா தியோப்பருக்கு உறுதியா தெரியும், இதான் நம்ம விசுவாசம், இதான் அந்த இதான் ஏசு சொன்னது, இதான் கடவுள் சொன்னதுன்னு அவர் உறுதிப்படுத்துறாரு. இதெல்லாம் தான் நம்ப வேண்டும், அதை நம்பாது. ஏன்னா இந்த காலத்துல வந்து பல போலி போதகர்கள் வந்துட்டாங்க, திருவாவிக்குள் வந்துட்டாங்க, பல போலி போதகர்கள் இருக்கிறாங்க, ஏசு உயிர்க்கவில்லை திருடிட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்துல. இது 60-ஆம் 70-ஆம் ஆண்டு இயேசு இறந்த பிறகு 40 வருஷம், இந்த லூக்கா எழுதும் போதெல்லாம் எனக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷத்துல பல மாதிரி கதைகள் ஓடுது, இயேசுக்கு எதிரான போதனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறாங்க இந்த திருத்தூதர்கள். ஆனா சமாளிக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க எதை நம்புனாங்களோ, எதை உறுதியா
கேட்டு அதைத்தான் சொல்ல வர்றாரு யாருக்கு தியோபிலுக்கு. இப்ப நம்முடைய மறைப்போதற்கு நாம என்ன செய்யணும்னா, நாம மறைக்கல்வி முத சொல்லிக் கொடுக்க முன்னால நாம் சில விஷயங்களை தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அறகுறையா தெரியக்கூடாது, அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய குருவானவர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ போயிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒப்போத்து கூடாது. நீங்க லூக்கா வந்து ஒப்போத்துல ஏதோ சொல்லி கொடுத்து வருவோம், அவன் கேட்டுட்டான் சொல்லி கொடுத்துட்டு போன அவரை போல, அவர் சிரமம் எடுத்து அது ஒழுங்குபடுத்துற உறுதியா சொல்லிக் கொடுப்பதற்கு தன்னை தயாரிக்கிறார், தன்னை தயாரிக்கிறார். இது மறைக்கல்வி ஆசிரியருக்கு முக்கியமான ஒன்று. திட்டம், நாம வந்து திட்டமிடுறது இல்லை, மறைக்கல்வி நம்ம திட்டமிடுறது இல்லை. We don't plan categories. We don't plan. It's already planned. But we prepare. நாம் தயாரிக்கிறோம். நமக்கு எல்லாம் திட்டமிட்டு கொடுத்துட்டாங்க. ஒன்னாம் பங்கு என்ன ஆண்டுக்கு என்ன படிச்சுக்கணும், ரெண்டாம் ஆண்டுகள் படிச்சுக்கணும், ஒன்னாம் ஆண்டு இது படிச்சுக்கணும், போம்பாக்கு இது படிச்சுக்கணும், போம்பத்திரிக்கு என்ன படிச்சுக்கணும், எல்லாம் திட்டமிட்டாச்சு. We don't plan. It's already planned. ஆனால் நம்ம தயாரிக்கிற வளர்த்த நம்முடைய வேலை. இப்போ திருச்செப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த வருஷம் எப்போம்மா கிறிஸ்மஸ்? ஹலோ, டிசம்பர் 25. தெரியும் தானே, வருஷம் வருஷம் அதான் தேதி திட்டமிட்டாச்சு. ஈஸ்டர் அடுத்த வருஷம் எப்போ அது திட்டமிட்டாச்சு. ஓசாடி பிளான். எப்போ அந்த திருவிழா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் தெரிஞ்சிடும் நமக்கு. எப்போ அந்த மாதிரி யோகா திருவிழா தெரிஞ்சிடும். இட்ஸ் ஆல்ரெடி பிளான். எப்போ தவக்கலம் ஆரம்பிக்குது இது ப்ரிப்ளைன். எப்போ திருவாரூர் காலம் ஆரம்பிக்குது இட்ஸ் ஆல்ரெடி பிளைன். நம்ம தயாரிக்கிறது கிடையாது, இட்ஸ் ஆல்ரெடி பிளைன். தி சர்ச் எல்லாம் திட்டமிட்டு கொடுத்துட்டாங்க. கலண்டர் இஸ் தேர், பட் வி ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு தி சீசன். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம தயார்படுத்துறோம். திருவள்ளி பாட்டில், திருப்பள்ளி பூசியில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன, இட்ஸ் ஆல்ரெடி பிளைன். சில குருபானங்கள் அப்படி மனப்பாடமா சொல்லுவாங்க ஜபத்தை, பிளைன். ஆனா நம்ம திருப்பள்ளிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றும் தயாரிக்கிறோம், என்ன பாட்டு எது போடணும், யார் வாசகர்கள், இதெல்லாம் தயாரிக்கிறோம். அதே போல தான் மறைக்கல்வியும் இட்ஸ் ஆல்ரெடி பிளான். நமக்கு ரொம்ப எளிமையாகிட்டாங்க, அந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போ எளிமையாகிட்டாங்க. அப்போ இந்த லூக்கா வந்து தன்னை தயாரிக்கிறார், முதல்ல திட்டமிடுறார். இங்க லூக்கா அந்த அச்சு படிச்சீங்கன்னா அழகா சொல்லுவார் முதல்ல இருந்து என்ன என்ன வருதுன்னு. முதல்ல என்ன, இப்ப மரியாதைக்கு முக்கியத்துவம் இருக்கும், மரியாதைக்கு முக்கியம். நீங்க மத்தையை படிச்சீங்கன்னா அங்க வந்து யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, யோசேப்பு கனவு கண்டது போனதெல்லாம் அதுல இருக்கும். இங்க மரியாதைக்கு வாழ்த்து வந்தாலும் இங்க இருக்கும். அப்போ இவர் திட்டமிட்டு இப்படித்தான் இவர் சொல்லி கொடுக்கணும்ட்டு லூக்காதா செய்தி படிச்சுமா திட்டமிட்டு ஒன்னு ஒன்னா கொண்டு வருவார். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ முக்கியத்துவம் கொடுத்து இவர் சொல்லுவார். அப்போ இவர் அந்த மாதிரி பாருங்க, தன் நற்செய்தியை இப்ப இதுதான் சொல்லி கொடுக்கணும் அத்தியாபகர் சொல்லி அழகா திட்டமிட்டு இந்த போதனையை கொண்டு வர்றார். இப்ப நாம என்ன செய்யறது இல்லைன்னா ஏதோ அவதி பதியா ஓடுவோம், ஓடி வகுப்புல வழி வந்துட்டீங்களா, வகுப்பு போறதே 10 நிமிஷம் லேட் வர்றதில்ல. சில டீச்சருங்க வகுப்பு போறதே 10 நிமிஷம் லேட்டு, இவங்க பூசெல்லாம் முடிஞ்சிட்டு போயிட்டு பசியாரெல்லாம் போயிட்டு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டு என்ன நீங்க இப்பதான் வந்தீங்களா நீங்களா இவங்க கேட்பாங்க. அவங்கள போயிட்டு இல்ல டீச்சர் நாங்க முந்தைய வந்துட்டு டீச்சர். இது நடைமுறையில இருக்கு, நடைமுறையில இருக்கு. நம்ம பிளான் பண்றது இல்லை, நம்ம வகுப்பு நம்ம நம்ம தயாரிக்கிறது இல்லை, நம்ம தயாரிக்கிறது இல்லை. நீங்க என்ன சொல்லி கொடுப்போம்னு தயாரிக்கிறது இல்லை. என்ன நேற்று வெளியே போயிட்டு வந்தாங்க பர்த்டே பார்ட்டிக்கு, தயாரிக்கல. என்ன செய்யறது, நேற்று மாமாவோட கல்யாணம் தயாரிக்கல, போய் ஒப்போத்துவோம், ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு வருவோம். நேற்று வரும்போது காடி பழுதா போச்சு, ராத்தா வீட்டுக்கு வந்து தயாரிக்கல, ஒப்போத்துட்டு வருவோம். யார் கேட்க போறா? இது நம்ம நடைமுறையில இருக்கிற பிரச்சனைகள். ஆனா பிள்ளைங்களை குறை சொல்லிட்டு இருப்போம், இது என்ன ஆசனம் ஏற மாட்டேது சார், இந்த பையனுக்கு ஜபமே வர மாட்டேது சார், ஃபாதர் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஃபாதர் ஜபம் வரமாட்டது இந்த பிள்ளைக்கு ஃபாதர், இந்த வருஷம் இந்த புது நம்ம கொடுக்காதீங்க ஃபாதர், நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் சாமியார்ட்ட போயிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு ஜபத்தெல்லாம் யார் பொறுப்பு? என்ன நான் பொறுப்பாளி ஆக்க மாட்டேன், ஆனால் பழைய தூக்கி அந்த பிள்ளைங்கள போட்டுருவேன். வாய் ஏன்னா என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்யலை. நிறைய பங்குல நான் பார்க்குறோம், எனக்கு தெரியும் நிறைய பங்குல இருக்கு, ஒப்போத்திட்டு வரோம். மெயின்டைனிங் த கிளாஸ் பார் சொல்லிட்டார் மாகரே நீ போய் பிள்ளைங்க படிச்சு கொடு, அவர் சொல்லிட்டார். என்ன செய்யறது, போ ஒப்போச்சிட்டு வா, ஒரு வருஷம் அப்படியே போயிடும். இயேசு அன்பானவர், இயேசு நல்லவர், இயேசு ஆண்டவர், இப்படியே ஓடிடும். அப்போ லூக்காஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு எப்படின்னா, நீர் கேட்டறிந்து உறுதியானவை என தெரிந்து கொள்ள வேண்டும், வேண்டும் வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதுதான் திருப்பி சொல்லுதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லி கொடுப்பதான் என்னுடைய வேலைன்னு சொல்றாரு. அவன் நற்செய்தி படித்துமா அதெல்லாத்தையும் யாரும் சொல்றாரு அவரு ஒன்னாம் அதிகாரத்துல இருந்து கடைசி அதிகாரி யாரும் சொல்றாரு யோபுவேல் சொல்றாரு. அழகா வரிசைப்படுத்தி சொல்றாரு. நல்ல அருமையான மறுபோதம் நடத்துறாரு அவரு. எப்படி எழுதினார் இந்த கேள்வி பதில் சொல்றீங்களா? எப்படி எழுதினார் சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ, தூயாவின் ஏவுதலால். தூயாவின் ஏவுதலால் அதெல்லாம் மறுக்க முடியாத ஒண்ணு. வெரி குட். உதாரணங்களுடன். உதாரணங்களுடன் வெரி குட். வேற வரலாற்று பின்னணியோடு. வரலாற்று பின்னணி. வரலாற்று பின்னணியோடு வெரி குட். வேற ஒழுங்குபடுத்த சூழ்நிலைகளோடு. ஒழுங்குபடுத்தி எழுதினார். வெரி குட். வேற சரி, இப்ப வருவோம். முதல்லது ஒழுங்குபடுத்தி எழுதினார். அப்போ அவரு பாருங்க, அவர் பாட தயாரிக்கிறார். தயாரிக்கும் போது இதை நான் முதல் சொல்லணும். ஓகே, இதை முதல் சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்லணும்? இது அப்புறம் ஒழுங்குபடுத்துறார். திட்டம் இல்லை, ஆனா அது கடவுள் திட்டத்தில் தெரிஞ்சிட்டாரு. அவரு அந்த பாடத்தை எப்படி நடத்துறோம், எப்படி சொல்லி கொடுக்கணும் தியோபுகள்ன்றத அவர் ஒழுங்குபடுத்துறாரு. எது முதல்ல, எது ரெண்டாவது, எது மூணாவது, எது நாலாவது, எது கடைசியா, எது கடைசி. ஏன்னா இவர் எழுதும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இவர் அத்தியாயங்களாம் போட்டு எழுது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அதிகாரம் ஒண்ணுல இது எழுதுவோம், அதிகாரம் ரெண்டுல இது எழுதுவோம், அதிகாரம் மூணுல இது எழுத போறேன், இது சொல்ல போறேன், இது சொல்ல போறேன்னா அப்படி எழுது கிடையாது. ஒரு பேரகிராஃப், ஒரு பத்தி, ஒரு கட்டுரை மாதிரி இவர் எழுதிட்டார். அவ்வளவுதான். அது பிறகுதான் ஒரு 200, 300, 400 அது அதிகாரமா பிரிச்சாங்க. ஆனா இவர் எழுதும் பொழுது அதிகாரம்லாம் பிரிக்கல, இவரு வசனங்கள்லாம் போடல, இவர் கட்டுரை மாதிரி எழுதிட்டாரு தன் பாடத்தை. அவ்வளவுதான். அது பிறகுதான் திருச்சபை பணியாளர்கள் அது பிரிச்சாங்க. ஒவ்வொரு நற்செய்தியையும், ஒவ்வொரு நூலையும் விடயத்துல வந்து தொடக்க நூல இருந்து கடத்துல திருவழிப்பாடு வரைக்கும் அதெல்லாம் சும்மா எழுதப்பட்டது தான், கட்டுரை மாதிரி. அது பிறகு வந்த காலத்துல தான் திருச்சபை பணியாளர்கள் அங்க அதெல்லாம் அதிகாரங்களாகவும் வசனங்களாக பிரித்தார்கள், எண்கள் போட்டார்கள். அப்ப இவர் எழுதும் பொழுது அது ஒழுங்குபடுத்த கட்டுரை முதல் பேராகிராஃப் இது, ரெண்டாவது பேராகிராஃப் இது, மூணாவது பேராகிராஃப் இது, நாலாவது பேர பத்தியில இது, அஞ்சாவது பத்தியில இது, ஆறாவது பத்தியில இது, இது சொல்லிட்டு அது சொல்லணும், அது சொல்லிட்டு இது சொல்லணும், இப்படி ஒழுங்குபடுத்துறாரு. ஒழுங்குபடுத்தி அப்புறம் அவருக்கு படிச்சு கொடுக்குறாரு, சொல்றாரு. நம்முடைய வகுப்புல நம்ம மறைக்கல் படிச்சு கொடுக்கும் பொழுது இந்த ஒழுங்குபடுத்துறதுவும் முக்கியம். வகுப்பு போனவொடனே முதல் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்? இப்போ இன்னைக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போறோம். நன்னறி பண்புல ஒரு பாடம் சொல்லிக் வரோம். என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? ஒரு பாடம் சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, காணாமல் போன மகன், அதை பத்தி கடவுள் அன்பானவர், கடவுள் இலக்கம் உள்ள சொல்லிக் கொடுக்க போறோம் வச்சுங்க. அப்ப அதை சொல்லிக் கொடுக்க போறோம்னு சொன்னா அந்த பாடத்துக்கானதை நம்ம ஒழுங்குபடுத்தணும். எப்படி அந்த பாடத்தை அறிமுகப்படுத்துறது? ஹவு டு இன்ட்ரோடியூஸ் எ லெசன். போனவனே நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்களா காண போல போன மனது அந்த ஊதாரி போல படிச்சிருக்கீங்களா? நீங்க அப்படி சொல்ல முடியாது. எப்படி அந்த பாடத்தை மறைமுகமாக முதல்ல சொல்ல போறோம்? எப்படி அதை ஒழுங்குபடுத்த போறோம்? அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறோம்? அந்த பாடத்துல அந்த ஜபம் எப்படி அமைய போகுது? அந்த பாடத்துக்கான உபகரணங்கள் என்ன, துணை கருவிகள் என்ன? ஒவ்வொரு பாடத்துக்கும் துணை கருவி இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் இயன்றவரை துணை கருவிகள், படங்களோ பொருள்களோ அல்லது மற்ற காட்சிகளோ ஏதாவது ஒரு பொருளை காமிக்கணும். இல்லாதிலிருந்து இருப்பதை கொண்டு வரணும். ஃப்ரம் நோன் டு அன்னோன், நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து, சாரி, தெரிஞ்சதுலேருந்து தெரியாத கொண்டு வரணும். அப்பதான் பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. இயேசு ஏன் ஓமைகளை பயன்படுத்தினார்? தெரியாத ஒன்றை விண்ணரசு போதிப்பதற்கு அவர் தெரிந்த பொருட்களை பயன்படுத்தினார். உப்புல இருந்து, வயல்ல இருந்து, கடுகுல இருந்து, மீன்ல இருந்து, எல்லாத்தையும் பயன்படுத்தினார், தெரிந்த பொருள்கள். அப்போ தெரிந்த வைத்து தெரியாத ஒன்று படித்து கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்க போறோம்னா நம்ம கையில என்ன பொருள் இருக்கு, எதை காட்ட போறோம், அந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன உபகரணம் இருக்கு, ஒரு சார்ட் இருக்கா, ஒரு படம் இருக்கா? இது நிறைய இன்டர்நெட்ல பார்க்கலாம், இமேஜ்ல பார்க்கலாம். ஒரு படத்தை வெட்டி ஒரு பேர் என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் பிள்ளைங்களை காண்போம், அது கூட செய்ய மாட்டோம். நம்ம போயிட்டு கையை வீசிட்டு ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு போறோம், அல்லது ஆண்கள் வந்து ஒரு கையை வீசிட்டு வராங்க அப்படியே என்னன்னா படிச்சு கொடுக்க போறேன்.
எதை படிச்சு கொடுக்க போற அதை பார்த்து வகுப்புல போய் வகுப்புல போய் பிறகு பார்த்துப்போம். இப்ப கையை வீசிட்டு போவோம். என்ன கொண்டு வந்தேன் கார்ல வச்சுட்டேன் எங்க வீட்டுக்கார எடுத்து போயிட்டாரு காடியை கொண்டு வந்தேன் ஐயா வீட்டுல கார்ல வச்சுட்டேன் எங்க வீட்டுக்கார காடி எடுத்து போயிட்டாரு அன்னைக்கு வகுப்பு போச்சு முடிஞ்சிருக்க கதை ஒப்பாத்திரம் ஒப்பாத்திரம். ஏன்னா நமக்கு அந்த 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 ஒரு ஒரு பற்று இல்லாத ஒரு பணியை செய்யறோம் நம்ம. ஒரு பற்று இல்லாத பணி உபகரணம் இல்லாமல் ஒரு பாடத்தை போதிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா மறைக்கல்வி என்பது நிறைய பாடங்கள் அப்ச்ராக்ட்ல இருக்கும். அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். மின்னரை சொல்லிக் கொடுக்க போறோம். கடவுளை சொல்லிக் கொடுக்க போறோம். இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. தூய ஆவியான சொல்லிக் கொடுக்க போறோம். கண்ணால பார்க்க முடியாத ஒன்று. அன்பை சொல்லிக் கொடுக்க போறோம். கண்ணால பார்க்க முடியாது. அப்ச்ராக்ட்ல இருக்கு. அது எப்படி சொல்லிக் கொடுக்க போறோம் நம்ம? ஏதாவது படங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். பிள்ளைங்களை பார்க்கணும். அந்த பிள்ளைங்க அதை வச்சுதான் சொல்லி கற்றுப்பாங்க. அப்ப ஒழுங்குபடுத்தின முதல் பாடத்தை எந்த நம்ம இன்றைக்கு போன உடனே என்ன ஒரு பாட்டு சொல்ல குறிக்க போறோம் அவங்களுக்கு? எந்த பாட்டுல இந்த பாடத்தை ஆரம்பிக்க போறேன்? அல்லது எதை காட்டி இந்த பாடத்தை ஆரம்பிக்க போறேன்? ஒரு கதை என்ன கதையை சொல்லி ஆரம்பிக்கும்? கதையும் ஒரு உபகரணம் தான். ஒரு கதையை சொல்லலாம். ஒரு கதையை சொல்லி ஒரு அதுவும் ஒரு உபகரணம் தான். டீச்சிங்கை சொல்லி கொடுக்குறோம். ஒரு கதையை வச்சு ஆரம்பிக்க போறேன். ஒரு திட்டத்தோட போகணும். ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு போகணும். நமக்கு நமக்கு ஒரு தயாரிப்போட போகணும். போய் ஒப்பத்திக்குவோம். போய் பார்த்துக்கணும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கதை. நம்ம யாரை ஏமாத்துறோம்? என்னை நானே ஏமாத்திக்கிறேன். அவ்வளவுதான். என்னை நானே ஏமாத்திக் கொள்றேன். ஏன்னா எனக்கு திறமை இருக்கு, ஆனா நான் செய்யல. என்னால முடியும், ஆனா செய்யல. சோ ஐம் சீட்டிங் மை செல்ஃப். அதுதான் இந்த உள்ள பிரச்சனை. நிறைய பிள்ளைகள் வகுப்பு விட்டு வெளியாகும் பொழுது எதையும் கற்றுக்கொள்ளாம வராங்க. போன மாதிரியே வெளியே வராங்க. சம்திங் உபகரணங்கள் இல்லாமல் பாடல்கள் நம்ம நடத்துவது ரொம்ப தப்பு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு பிரச்சனை கிடையாது. பாவசரம் வந்துட்டோம், மறந்துட்டு போயிட்டோம், எதுவும் வந்துட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்ச வரைக்கும் உட்காந்து தயாரிக்கணும். தயாரிச்சுட்டு போவாங்க. ஒரு நோட்டு புக்கில் எழுதணும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இது, இது இது இந்த பாடம் இது, அடுத்து இது சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த ஜபம் இப்படித்தான், இந்த இன்னைக்கு இதுதான் ஜபம் சொல்ல போறேன். ஜபத்தை எழுதிங்க, தப்பு கிடையாது. ஜபத்து இதான், இந்த ஜபத்துல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போறேன், இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். ஓகே, படிச்சது இதான் உபகரணம். இந்த பாடத்துல மைய செய்தி என்ன? வாட் இஸ் மெசேஜ் ஆஃப் திஸ் லெசன்? என்ன சொல்ல போறேன் இந்த வகுப்புல? அந்த மெசேஜ் கிளியரா, அந்த மெசேஜ்க்கு தான் அதிக நேரம் நம்ம கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஒரு 25 minutes ஒரு 20 minutes அந்த மெசேஜ் கொடுக்கணும். அந்த செய்தி போய் பிள்ளைங்களுக்கு சேர்ந்தா நம்ம உறுதிப்படுத்தணும். அது கடைசியா அட்லீஸ்ட் ஒரு விளையாட்டு நம்ம நடத்தணும். ஒரு விளையாட்டு முக்கியம். பிள்ளைங்க அதுதான் சந்தோஷப்படுவாங்க. அந்த விளையாட்டுல அவங்க கற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம ஏன்னா இது நிறைய பேச முடியாது. அது வேற செக்ஷன். அது பெடகாஜியில வரும், மெத்தடாலஜியில வரும், போதனை முறையில வரும். அது பிறகு அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் யார் வந்துச்சுன்னா. ஆனா நான் ரொம்ப இதில் பேச முடியாது இல்லை. அப்போ இவர் என்ன செய்யல, ஒழுங்கு படுத்துறாரு. அப்போ நற்செய்தி படிக்கும் பொழுது, லூக்கா செய்தியை படிக்கும் பொழுது நம்ம அப்படியே வரும். முழுமையா வந்து அவர் கடைசியில முடிக்கிறாரு. அப்போ இதை கேட்டு முடிக்கும் பொழுது அவருக்கு தியோப்பியலுக்கு வந்து ஒரு அளவு என்ன செஞ்சிருக்கோம்? பாடம் விளங்கி இருக்கும். பாடம் அவனுக்கு விளங்கி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துணை கதை பேசினேன். சில பேர் சொல்றாங்க பாடநூல் எதுக்கு? பாடநூல் எதுக்கு? இதுதான் நமக்கு தெரியுமே, இதுக்கு பாடநூல், அது வந்து ஒரு ஹெவியான விஷயம், அது தேவையில்லை, பைபிள் தான் உங்க கையில முக்கியம் அப்படின்ற கருத்து வந்து வராங்க சில பேர். பைபிள் தூக்கிட்டு போகணுன்றாங்க சில பேர். வெரி குட், பைபிள் தூக்காம போக கூடாது, வெரி குட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பைபிள்ல உள்ளதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா, இந்த பாடபுக்கில் இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, விவிலியத்துல என்ன இருக்கோ, பைபிள் என்ன இருக்கோ, அதுதான் மறைக்கல்வி நூல்ல இருக்கு. மறை கடிகம் கத்திரிச்ச சிசிஸ்ல இருக்கு. சிசிஸ்ல உள்ளதுதான் நம்ம திருச்சம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, வகுப்பு வாரியாக நம்ம பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. 1ஆம் ஆண்டுல இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி படித்து கொடுங்க. இதுதான் பைபிள் கொட்டேஷன், இதான் அந்த கதை. 2ஆம் ஆண்டுக்கு இது, இதான் அந்த பைபிள் கொட்டேஷன், இதான் தலைப்புகள். 3ஆம் ஆண்டுக்கு இது, இதான் தலைப்புகள், இதான் கொட்டேஷன். இதெல்லாம் வகுப்புக்கு ஏற மாதிரி, அந்த பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற மாதிரி நமக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. 2ஆம் பிள்ளைகளை படிக்கிறது போய் நீங்க 6ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்க முடியாது. 6ஆம் பிள்ளைங்க படிக்க வேண்டியதை போய் நீங்க வந்து 3ஆம் ஆண்டு பிள்ளைங்க படிச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப திரு அவையில நம்ம வந்து பாருங்க, இந்த மெலேசியன் கட்டுக்கடி கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்க என்ன செய்யுங்க, திட்டமிட்டு இந்த பாடநூலை கையில கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பாடநூல் தான் நீங்க வச்சுட்டு போதுன்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் அ கைட் ஃபார் யூ, இட்ஸ் அ கைட். அப்ப இந்த வருஷம் என்னென்ன தலைப்புல நான் பேசணும், எப்படி அந்த பாடத்தை அறிக்கணும், அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். அந்த தலைப்பு அங்க இருக்குது, அது தலைப்பை வச்சு நீங்க எதுவும் பேசலாம். ஆனா அந்த கைட் இருக்கணும். அப்பதான் அந்த படிப்படியான வளர்ச்சி மறைக்கல்வியில இருக்கும். அந்த பிள்ளைங்க ஃபார்ம் 5 வரும்போது ஓரளவு இந்த முழு பைபிள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இதுக்குதான் பாடநூல், பாடநூல் கையில இருக்கணும்.
ஆனா அது அதுதான் நீங்க படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது ஒரு கைடு, அது வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு. அந்த வழிகாட்டியை பயன்படுத்தணும். இல்லாட்டினா அடுத்த வருஷம் மூன்றாம் ஆண்டு போவாங்க, போகும்போது மூன்றாம் ஆண்டு பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டாம் ஆண்டு தெரியாது. நீங்க நீங்க பாடத்துக்கு போட போறீங்க, நீங்க ஏதோ சொல்லி கொடுத்து போயிட்டீங்க இல்லையா, அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்ப ஃபார்ம் த்ரீ போன உடனே மூன்றாம் ஆண்டு போன உடனே புதுநன்மை வகுப்பு டீச்சர் கேட்பேன், இதெல்லாம் நீங்க போன படிக்கலையா, இதெல்லாம் தெரியலையா, அதான் படிச்சுக்கலையா, எங்க டீச்சர் சொல்லி கொடுப்பேன் டீச்சர் நான் சொல்லுவான். ஏன்னா நம்ம அதை கவர் பண்ணல, தலைப்பு எல்லாம் கவர் பண்ணணும் ஓரளவு, அப்பதான் வந்து அந்த அறிவு வரும் அவங்களுக்கு. இது அந்த பக்குவம், அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி, பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதை வைத்துக்கொண்டு நம்ம சொந்தமா கதைகளை சொல்லலாம், அது தப்பு கிடையாது. சொந்தமா கொட்டேஷன் பைபிள் கொட்டேஷன் சொல்லலாம், பைபிள் மேற்கொள் கூட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனா தலைப்புகளோட போகணும் ஏற்குறைய, அப்பதான் அந்த ஃபார்ம் ஃபைவ் வரும்போது அந்த அறிவு வளர்ச்சி இருக்கும். இது வந்து திருச்சபை பல முயற்சிகள் எடுத்து பல அறிஞர்களை கொண்டு இந்த புத்தகத்தை தயாரித்து கொடுத்துருக்கு. சில பேர் சொல்றாங்க புரட்டஸ்தில பாருங்க, ஏவோஜி காந்த பாருங்க, அவன் பைபிள் தூக்கிட்டு போறான், அவனுக்கு அதுதான் சுவாசம், வேற ஒண்ணும் கிடையாது அவனுக்கு, அவங்களுக்கு அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எந்த ஏவோஜி எடுத்தாலும் சரி, பெந்த காசு எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு பைபிள் தான் அடிப்பாங்க, வேற ஒண்ணும் அவங்களுக்கு இல்ல. நம்ம மாதிரி கடிதம் கதிலிச்சு மறைக்கிற புத்தம் கிடையாது அவங்களுக்கு, இல்ல அவங்களுக்கு அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு மரபு கிடையாது, ட்ரெடிஷன் கிடையாது. நீங்க புனிதரை பத்தி அவங்க படிக்க முடியுமா, அவங்கள்ட்ட போயிட்டு பைபிள்ல முடியாது. அன்னை மரியாள் இறைவன் தாய், அதுமா அவங்க படிக்க முடியுமா, அவங்க அவங்க பைபிள்ல அவங்க சொல்லி கொடுப்பாங்களா, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் இருக்குது, லூக்கா எழுதுறாரு, அதை லூக்கா எழுதுறாரு. பல விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் மரபு வழியாக வந்ததெல்லாம். திருத்தந்தையை பத்தி படிச்சு கொடுக்குறோம், பைபிள் இருக்கா இல்ல, நம்ம மரபு, நம்மளுடைய வழி மரபு. அந்த மாதிரி புண்ணியர்கள் தேவமாலை, இது பைபிள் இருக்கா இல்ல, ஆனா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஏன்னா அது மரபு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து துணை கருவிகளாகவும் நம்முடைய பாடநூல் வழியாகவும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப நம்ம வந்து ஏகோஜிக்காரனையோ அல்லது பெந்தகோஸ்காரனையோ ஒப்பிட்டு பேசக்கூடாது. நம்முடைய மறைக்கல்வி, நம்முடைய பாடத்திட்டங்கள், நம்முடைய போதனா முறை, நம்முடைய உள்ளடக்கங்கள் எல்லாமே தனிப்பட்ட ஒன்று. இதை முதல்ல மறைக்கல்வி ஆசிரியர்களாக நாம் வந்து இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுக்கலாம், வளர்ச்சி அடையலாம். இப்போ இந்த அடிப்படையில இன்னொரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கேள்விக்கு போவோம், பிறகு பார்ப்போம். இது வரைக்கும் எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஹலோ, கேள்விகள் யாருக்கு உங்களோட மைக் அன்மியூட் செய்து கொண்டு கேட்கலாம். Thank you. இல்லையா? My goodness. நல்ல தெளிவா விளக்கமா சொன்னீங்க. Thank you. நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது? ரொம்ப டீப்பா அழகா இருக்கு. அழகா இருக்கா? வெரி குட். நன்றிமா. ஆளுக்கு நன்றி சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ சார் ஒரே ஒரு ஆர்கே சார் சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்றீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, ஆனா பாக்கும்போது முதல் மறைக்கல்வி ஆசிரியர்களா பெற்றோர்கள் திகழணும் இல்லையா? ஆமா. அதோட பங்கெடுப்பு நம்ம வந்து எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது? சரி, இரண்டாம் அதிகார சங்கம் வருத்தி சொல்றத வலியுறுத்தி சொல்லுது, பெற்றோர்கள் தான் முதன்மையான ஆசிரியர்கள். முதலும் முதன்மையான ஆசிரியர்களும் பெற்றோர்கள் தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இரண்டாம் அதிகார சங்கம் ரொம்ப தெளிவாக வழி சொல்லுது. ஓகே, அது ஒரு பகுதி இருக்கு. ஆனா இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு பல குறைபாடுகள் இருக்கு, பல வேலைகள் இருக்கு, பல பணிகள் இருக்கு. அதனாலதான் திரு அவையை பொறுத்த வரைக்கும் மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கறத நம்ம ஒரு பணியா எடுத்துக்கிட்டோம். இது நான் இந்த இந்த மிஷன்ல வரேன். நான் பெற்றோருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, முழு பொறுப்பு அங்கு இருந்தாலும் இந்த பெற்றோர்களுடைய வேலைப்பழு, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு. ரெண்டாவது, எல்லா பெற்றோரும் மறைக்கல்வியில பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, விவிலியத்துல பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. எல்லா பெற்ற இப்ப எங்க அப்பா எடுத்துக்கிட்ட எழுது படிக்க தெரியாது, அவருக்கு எழுது படிக்க தெரியாது. ஆனா நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசி. அவரை போயிட்டு எனக்கு சொல்லிக் கொடுனா அவருக்கு ஜவுமே தட்டு தன்மா சொல்லுவார். அப்போ நான் எனக்கு எப்படி அதை பத்தி கொடுப்பாரு, பைபிளை பத்தி தெரியாது. ஆனால் அப்ப அந்த பெற்றோர்களுக்கு உதவியாக, துணை பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி பெற்றோருக்கு ஞான பெற்றோர்கள் இருக்கிறார்களோ,
ஞான பெற்றோர்கள் பங்கு எப்படியோ அதே போல இந்த பெற்றோர்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த பொறுப்பை நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் யார் பொறுப்பாளர் மறை கல்விக்கு? முதன்மையும் முழுமையான பொறுப்பாளர் யாரு? ஒவ்வொரு மறை கட்டத்துக்கும் ஆயர் தான். ஆயர் தான் பொறுப்பாளர், வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹி மஸ்ட் மேக் ஷுர் தட் ஒவ்வொரு பங்குலையும் இது நடக்குது. அவர் கண்டு உறுதி செய்யணும். அவரு மறைக்கல்விக்கு மறை மாவட்டத்துல உருவாக்க படிச்சுட்டு வந்து அது சொல்லி கொடுக்குறாங்க. மறைக்கல்வி யாசு உருவாக்குறாங்க அவர் உறுதிப்படுத்தணும். மறைக்கல்வி புத்தகம் ஒரு வெளியிடுறாங்க அவர் உறுதிப்படுத்தணும். அது அவருடைய வேலை. அதே சமயத்துல ஆயர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு பல பங்கு கிடைக்கிறதுனால அது அப்படியே என்ன செய்யறாரு, அந்த பொறுப்பை அவர் வைத்துக் கொண்டு அந்த பொறுப்பை பங்கு எடுத்துருந்தா பங்கிடுறாரு. யாருக்கு? பங்கு குருவானவர்களுக்கு. பங்கு குருவானவர்கள் அதை பொறுப்பு செய்யறாங்க. இப்ப பங்கு குருவானுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 10-11 வகுப்பு நடத்த முடியாது. அவங்க மற்ற பணிகள் இருக்கு. ஒரு பங்குல 4 புதுசு திருப்பலி கொண்டாடுறாங்க, 5 புதுசு கொண்டாடுறாங்க, சிற்றாலத்துக்கு போறாங்க. அவங்க மறைக்கல் நடத்த முடியாது ஞாயிற்றுக்கிழமையில. அப்போ அவங்களும் என்ன செய்யறோம்? நம்ம ஒட்டு போறோம். அப்போ பெற்றோர்கள் இருந்தாலும் இந்த பணியை முழுமையா செய்யறதுக்கு அவங்களால முடியாது. பல குறைபாடுகள் அங்க இருக்கு. சில பிள்ளைகள் உதாரணமா 15 வயசு பையன் கேள்வி கேட்கறான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை. அறிவு என்ன அர்த்தம்? பைபிள் அறிவு இல்லை, சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப நம்ம வந்து அந்த பணியை செய்யாதுன்னா தேங்கி போயிடும், மறை அறிவு வளராது. அந்த பணியைத்தான் நாம வந்து செய்யறோம். இது வந்து நானாகவோ நீங்களாகவோ நாமாகவோ எடுத்துக்கொண்ட பணி இல்லை, இது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி. இப்ப மட்டும் இல்ல, தொடக்க திருச்சபையிலிருந்தே மறைக்கல்வி போதிக்கப்பட்டது. அதே சமயத்துல பெற்றோர்கள் குடும்பத்துல அவங்க பொறுப்பா இருக்கிறாங்க. அது வந்து குடும்ப ஜபத்துல இருந்து எல்லாமே வருது. இப்ப உருவாடும் குடும்பம் இருக்கு, சில இதை படிச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க. அதெல்லாம் சில இருக்கு, சில கேள்விக்கு அவங்களால சொல்ல முடிக்க முடியாது. இப்ப திருச்சபை போதனை இருக்கு, சொன்னோம் இல்லையா, சிசிசி சொன்னோம் இல்லையா. அதுல 3வதுல பாத்தீங்கன்னா 10 கட்டளை வரும், கட்டளைகள் வரும் 3வது செக்ஷன்ல. 1வது விசுவாச பிரமாணம், 2வது வந்து அருட்சாதனங்கள், 3வது வந்து திருச்சபையுடைய நன்னறி பண்புகள். அதுல இப்ப கருச்சிதவு செய்யறோம். கருச்சிதவு சொல்லிக் கொடுக்கணும். யார் சொல்லிக் கொடுக்குது அவங்களுக்கு? நன்னறி பண்பு சொல்லிக் கொடுக்கும். திருச்சபை தடை செய்கிறது, கரிசு செய்யக்கூடாது. யார் சொல்லிக் கொடுக்குது அவங்களுக்கு? நம்ம டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும். முழுமையா பெற்றோர் கொடுப்பு இருக்க முடியாது. சில விஷயம் அவங்களுக்கு தெரியாது. திருச்சபை போதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. திருச்சபடி ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அது பொறுப்பு எடுக்கணும். அது இது இணை பொறுப்பு சொல்லலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, பெரும்பாலும் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா பேசிக் அந்த ஜெபங்கள் கூட தெரியாம வராங்களே, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அது வந்து ஆஸ் எ பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். அதையே நம்ம சொல்லி, அது மற்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஜெபங்களையாவது அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலாம். ஆனா அதுவும் சொல்லி கொடுக்காம அதையும் நம்மளே சொல்லி கொடுக்க சொன்னாக்கா டைம் நமக்கு அங்க ஓடிடுது அங்கே. அப்ப அதை எப்படி சரி செய்யறது? அதாவது ஒரு இடத்துல குறை இருக்கு, அந்த குறை இருக்கிறதுனால நானே அதை பொருட்படுத்த மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த குறையையும் நிறைவேற்றி செய்யறது தான் நம்முடைய வேலை. அந்த குறையையும் இந்த அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க மாட்டேன், என்ன செய்யறது? நானாவது சொல்லிக் கொடுக்குறேன், நானாவது சொல்லிக் கொடுக்குறேன். யாருக்காக? அந்த பிள்ளையின் மறை அறிவுக்காக. அந்த 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 பொறுமை நமக்கு இருக்கணும், அந்த தியாகம் இருக்கணும். நமக்கு நேரம் ஓடு சொல்லக்கூடாது, அதுக்கு நேரம் எடுத்துக்கணும். 10 நிமிஷம் கூட எடுத்துக்குவோம், 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவோம். சரி, வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி இந்த பேசுவோம், ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம். அங்க குறை இருக்கு நமக்கு தெரியுது. நான் வந்து அவங்க சரின்னு சொல்ல வரல, பெற்றோர் சரி சரின்னு சொல்ல வரல. அங்க குறை இருக்கு, நிச்சயமா இருக்கு, எல்லாத்துலயும் குறை இருக்கு. அந்த குறையில நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி உள்ள போற முடியும்? அந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? இப்போ 3வது படிக்குது, 9 வயசு, புதன்மை கொடுக்கணும், ஜபங்கள் தெரியணும், இல்லைன்னா குருவா நம்மள திட்டுவாரு. என்ன அதுவா சொல்லி கொடுக்கலாம் கத்துவாரு, என்ன செய்யறது? நம்ம அதுக்காக இல்ல, நம்ம கடமை. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது நற்கரையில ஆண்டவர் இருக்கிறார், நட்கரில் ஆண்டவர் வருகிறார், அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஜபம் நம்ம சொல்லணும். பாவசங்கத்துக்கு போகும்போது, ஒப்புரவு போகும்போது இந்த ஜபத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாமா ஆகணும், என்ன செய்யறது? நம்மளுடைய கடமை. நம்ம அக்கா வீட்டு பிள்ளையா இருந்தா, நம்ம அண்ணன் வீட்டு பிள்ளையா இருந்தா, அதை என் பிள்ளையா தான் சொல்லிக் கொடுப்பாட்டா? அந்த உணர்வு நமக்கு வரணும். இது அடுத்த வீட்டு பிள்ளை, நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சுமா சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இதுவும் என் பிள்ளை, என் வகுப்புல இருக்கு, என்னை சார்ந்து இருக்கு என்ற எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
சில பிள்ளைகள் வகுப்புல பாருங்க இந்த ஸ்கூல்ல கூட கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பொறுப்போம். நம்ம டைமோட வேலை செய்ய முடியாது. பத்து மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, பதினோரு மணிக்கு முடிச்சு போயிட்டு வாங்க, பண்ணிட்டு போய்டுவாங்க. சில சமயங்களில் சில எக்ஸ்ட்ரா முக்கியம் எடுத்து ஆகணும். அங்கே அப்பா அம்மா அப்பா பார்த்து பேசலாம், பெற்றோரை பார்த்து பேசலாமா, உங்கள் மகளுக்கு இந்த மாதிரி மகளை அது ஜபம் தெரியல, சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லலாம். அது ஜபத்தை எழுதி கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு, அம்மா அது படிச்சுட்டு வாங்க நல்லா. ஏதாவது முயற்சி எடுக்கணும். அதுக்கு மேலே தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அதுதான் முக்கியம். சரியாம்மா? விட்ராய் விட்ராய் நம்மோட ஆவியார் இருக்கிற ஆவி. ஓகே சரி, இப்போ திரு அவையின் மறை தூதுன்னு வருவோம். இப்போ நமக்கு அந்த மறை தூதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்ன மிஷன், மிஷன் சொன்னா நமக்கு இந்த மறை ஆசிரியர்காக என்ன சம்பந்தம் அதை பார்க்கணும். நம்ம இயேசுவின் முதல் வருகைக்கும் வந்துட்டார். இயேசு வந்துட்டார் இல்லையா, முதல் வருகை மனு உருவாயிட்டாரு. பிறகு அவர் வாழ்ந்து போதிச்சுட்டு பாடுகள் பட்டு சிலுவை அறையப்பட்டு விண்ணகம் போயிட்டு தந்தையின் வலது பக்கத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. போ இதுக்கும் அடுத்து ரெண்டாவது வருகைக்கு, ரெண்டாவது வரப்போறாரு அவர் சொல்லிட்டார், வருவன் சொல்லிட்டார், மாட்சியோடு வருவன் சொல்லிட்டார். இந்த ரெண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறைவேற்ற பணி. இப்ப 2500 ஆச்சு, இந்த வந்ததுக்கும் இப்போ வர போறதுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த உலகை மீட்பதற்கான கருவிகளாக நாம என்ன செய்யறோமோ அதுதான் இந்த மறைக்கல்வி, அதான் மிஷன். என்ன இது திருச்சபை, நான் ஒண்டியாவில் நீங்கள திருச்சபை என்ன செய்ய போகிறது? ஆண்டு போயிட்டு வரப்போறார். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு வரும் வரைக்கும் இந்த உலகத்தை மீட்டு எடுக்க வேண்டிய பணியில திருச்சபை எப்படி இயங்க போகிறது, அது திருச்சபை என்னென்ன செய்ய போகிறது, அதுதான் இந்த மிஷன் சொல்றோம். அதான் மறைத்தூது. இந்த பணியை செய்வதற்கு, இந்த பணியை செய்வதுதான் மறைத்தூது. அதாவது அதாவது மத்திய 28 19 20 படிச்சுமா, யாராவது படிக்கிறீங்களா பைபிள் இருக்க? மத்திய 28:19-20 கடைசி பகுதி நீங்க எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். ஓகே, அப்புறம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இரண்டாவது மூணாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அப்போ எத்தனை பணியை கொடுக்கிறாரு சீடர்களுக்கு அவரு? மூன்று. மூன்று பணி. ஒன்று சீடராக்குங்கள், ரெண்டாவது அதுக்கு பிறகு திருமணம் கொடுங்கள், அதோட விட்டுறாதீங்க, திருமணம் கொடுத்தோட விட்டுறாதீங்க. அப்போதான் பார்த்து இதே வாழ்வே வருது. என்ன செய்யணும் அதுக்கு பிறகு? அவர்கள் கடைபிடிக்கும்படி செய்தியை, நற்செய்தியை இயேசு என்ன கொடுத்து போனாரோ அந்த செய்தியை அவங்களுக்கு போதிக்கணும். இந்த மூன்று தான், இந்த மூன்றையும் சொல்வது தான் என்னது மிஷன். இதுதான் மறைத்தூது. இந்த மறைத்தூதுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. முதல்ல நம்ம சீடராக்க வேண்டும், திருமுழு கொடுக்க வேண்டும், ஒரு கற்பிக்க வேண்டும். இந்த கற்பிக்கதை விட்டுட்டு சொன்னா இது உருப்படாது, திருச்சபை போச்சு, வீணா போயிடும், பால் அடைஞ்சிரும், பால் பட்டு போயிடும். அப்போ ப்ரொஃபட்டி இறைவாக்கு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு உலகம் பூரா. நம்ம நம்ம வாழ்க்கையின் வழியாக, செயல்கள் வழியாக, போதனையின் வழியாக, வழிகாட்டுதன் வழியாக, அறப்பணிகள் செய்வதன் வழியாக இந்த பணியை நம்ம வந்து மக்களுக்கு இறைவாக குறைக்க வேண்டும். அறப்பணிகள், தர்ம பணிகள், இதன் வழியாக இறைவாக குறைக்க வேண்டும். அதன் வழியாக அவங்க ஓ இந்த கிறிஸ்தவர் பாங்க எப்படி செய்யறாங்க, இந்த தொற்று நோய் காலத்துல எப்படிலாம் உதவி செய்யறாங்க, பாரபட்சம்லாம் உதவி செய்யறாங்க, இந்த குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க, அதை பத்தி பேசுவாங்க. பிறகு அவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலே இவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். ஆசைப்பட்டாலே அதே சீடராயிட்டாங்கன்னு அர்த்தம், சீடராயிட்டாங்க. அவங்க என்றைக்கு இயேசு போய் தெரிஞ்சுக்கொள்ளவோ அல்லது கிறிஸ்துவை போய் தெரிஞ்சுக்கொள்ளவோ அல்லது திருச்சபை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறாங்களோ, விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ, அவங்க சீடர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சீடர் ஆனவர் நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் எப்படி செய்றீங்க, யார் செய்யறாதெல்லாம் எப்படி செய்றீங்க கேட்டாங்கன்னா அவங்க விளக்கம் சொல்றோம். அப்போ அவங்க ஆர்வம் காட்டுறாங்க, திருச்சபை ஆர்வம் காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்க ஒழுங்குபடுத்தி அவங்க வாழ்க்கையை அவங்க திருமுழு கொடுக்குறோம் அவங்க சம்மதத்தோடு. அதுக்கு பிறகுதான் நம்ம அவங்களுக்கு போதிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷனும் ஆசையால மாற்றிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆசை ஆகி தலைக்கில ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? ஆளை பிடிக்கிறோம், கொண்டாந்து வச்சுக்கிட்டோம், அங்க ஒரு வருஷம் படிச்சு கொடுக்குறோம். படிச்சு கொடுத்தோன்னா மனமாற்றம் இருந்துச்சோ இல்லையோ, இப்போ முதல் ஆய்வு, ரெண்டாம் ஆய்வு, மூன்றாம் ஆய்வு, நாங்கள் சாணம் கொடுத்துட்டோம், முடிச்சு கதை. இன்னைக்கு அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம்.
முத சீடர் ஆக்க வேண்டும். விருப்பம் தெரிவிக்கினாங்க, அவங்க மனமாற்றம் வரணும். ஐயா நான் எனக்கு ஏசுதான் ஆண்டவன் ஏற்றுக்கொள்றேன், ஏசுதான் ஆண்டவன் சொல்றாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு திருமணம் கொடுக்கணும். திருமணம் கொடுத்த பிறகுதான் நம்ம கற்பிக்கணும், முழுமையா கற்பிக்கணும். அவங்களுக்கு முழு போதனை கொடுக்கணும். ஏன்னா அவங்க கிறிஸ்துவில் முழு முதிர்ச்சி அடைய வேண்டும். மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட், க்ரோ இன் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட் த சர்ச். அதெல்லாம் கற்பிக்கணும். திருச்சபை என்னென்ன சொல்லுது? திருமணத்தை பத்தி என்ன சொல்லுது? திருச்சபை ஒருவனுக்கு ஒருத்தியன் என்ன சொல்லுது? கருச்சதை பத்தி என்ன சொல்லுது? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் கற்பிக்கிறது. ஸோ முதல்ல சீடராக்க வேண்டும், அப்புறம் திருமணம் கொடுக்க வேண்டும், அப்புறம் தான் கற்பிக்க வேண்டும். இந்த கற்பித்தால் கடைசி வரைக்கும் போவோம். அப்ப என்ன ஆசையில என்ன செய்யறோம்? அது அவன் மனமாற்றம் வந்துச்சா இல்லையோ, வந்துதான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு, முடிஞ்சு கதை. முதல் சடங்கு, ரெண்டாவது சடங்கு, மூணாவது சடங்கு, நாலாவது சடங்கு முடிஞ்சு திரு பாஸ்கா விழாவில் அவங்களுக்கு திருமணம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவன் காணாம போயிடுறான். வேதிகோ இது வந்து நம்ம இது ஒரு காலம் வரும், இது ஒரு மாற்றம் வரும், இது ஒரு மாற்றம் வரும். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அரிசி ஆகி, அங்க வந்து தரம் போயிடும், தரம் இல்லாம போயிடும். கற்பிக்கிறது ரொம்ப முக்கியம். இது மறைக்கல்வி ஆசிரியர்கள் அல்ல ஆசிரியர் வகுப்புக்காரவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கற்பிக்கணும், கற்பிக்கணும். கற்பித்தல் வந்து ஒரு பணி, அதுதான் மிஷன். இந்த கற்பிக்க தொடர்ந்துட்டே இருந்துச்சாதான் இயேசுவின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதுதான் ஏன் சொன்னார், ஏன் என்ன சொன்னாரு? போங்க, சீடராக்குங்க, திரும்ப போடுங்க, கற்பிங்கன்னு சொன்னாரு. அண்ணன் மாதிரியா என்ன சொன்னாங்க? கணவர்ல அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், செய்யுங்கள். மரியாதை கொடுத்து பாருங்க போதனை, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். நாலே வார்த்தை பைபிள்ல அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க கொடுத்த மறைக்கல்வி இதுதான், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இதுதான் ஏ சொன்னது, இதை நம்ம செய்யணும். ரொம்ப ரத்தன சுருக்கமா அன்னை மரியாள் நமக்கு மறைப்பாக செஞ்சிருக்கிறாங்க. ரத்தன சுருக்கமா, ஆழமான கருத்து அது. அவங்க சும்மா சொல்லிட்டு போல, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இப்ப மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஏ சொல்வதெல்லாம் செய்யணும், கடைபிடிக்கணும், கற்பிக்கணும். முதல்ல நம்ம அந்த கற்பிப்பதற்கு சில கருத்துக்கள் இருக்கு. ப்ராஃபெட்டிக் லித்தேஜிகள், திருவழிப்பாடும் ஒரு நம்ம மறைக்கல்வி ஆசிரியர்க்கு பாருங்க, இறைவா குறைக்கிறோம், ப்ராஃபெட்டிக் செய்யறோம், பிறகு திருவழிப்பாடு நம்ம கொலி விடுவோம் பிள்ளைங்களுக்கு. திருவழிப்பாடும் மறைக்கல்வியும் ஒரு பங்கோட ரெண்டு கண்கள், திருவழிப்பாடும் மறைக்கல்வியும் ஒரு பங்கோட ரெண்டு கண்கள். ரெண்டு கண்ணு எதுவுமே கூடாக்க முடியாது நம்மளால. We have to go. ரெண்டு கண்கள் அதே சமயத்தில் திரு அவையுடைய அதிகார போதனைகள், திரு தந்தை பாப்பானவர்களுடைய கடிதங்கள், மறை மடல்கள், இதெல்லாம் நம்ம படிக்கணும். இதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ லவுடாசி அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம தான் உலகத்தை திருத்த பார்க்கிறோம். அப்போ உலக மீட்பு நம்மகிட்ட தான் வருது. So we are teach all these things, the directives. திருச்சபை என்னென்ன சொல்லுது அதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முத மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த போதனையில ஆழமா இருக்கணும், படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, மன்னிச்சிங்க யாராவது ஏறீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த பங்களம் 30 வருஷமா படிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமா? 30 வருஷமா மறைக்கல்வி ஆசிரியர்ன்றாங்க. வெரி குட், வெரி குட். ஆனா 30 வருஷமா நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா அடுத்த போய் உள்ளுக்கு வருவாங்க. 30 வருஷம் நான் படிச்சு கொடுக்குறேன், நீ 30 வருஷமா அந்த பங்குலயே அதே வகுப்பு அதாவது மறைக்கல் படிச்சு கொடுத்தீங்கன்னா புதுசு புதுசா மக்கள் எப்படி உள்ளுக்கு வருவாங்க? நான் பெரிய தடைகள்லாம் இருக்கிறாங்க. நான் அடுத்த லெவலுக்கு போயிடணும். நான் 30 வருஷமா இருந்தா வெரி குட். அந்த அனுபவத்துக்கு மற்ற மறைக்கல் ஆசிரியருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் மேல வந்துடணும். பயிற்சிகள் நடத்தணும், பயிற்சிகள் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் லெவல் புக்கு எழுதணும், புத்தகம் சிறு 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 புத்தகங்கள் எழுதலாம், யாரில் எழுதலாம் ஆர்டிகல்ஸ், உருவாடுபுரமாக எழுதலாம். 2 மாதத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், மறைக்கல்வியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். நம்ம செய்ய மாட்டோம், முதல் படிக்க மாட்டோம், அப்படிங்க செய்யறது. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த மறைக்கல்வி ஆசிரியர்கள் படிக்கிறது கிடையாது. இது உண்மை, படிக்கிறது கிடையாது. ஸோ சட்டியில இருந்தா அகப்பையில வரும். சொல்லுங்க, மறைக்கல்வி ஆசிரியர்கள் படிக்கணும், முதல் படிக்கணும். ஏதாவது படிங்க, ஹெரல் வருது, எத்தனையோ ஆங்கில ஆர்டிகல்ஸ் வருது, படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், அதை பத்தி பத்து பற்றி பேசணும்.
நம்ம செய்ய மாட்டோம். ஆனா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷம் பழைய பாஸ் பண்ணி விட்டு இருக்கோம். அதே ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இயேசு அன்பானவர், மரியா இரண் தாய், மரியா இரண்டும் கண்ணி இயேசு உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம we don't improve ourselves. இல்ல பாருங்க, இங்க ஒரு கருத்து சொல்றாங்க, we no longer say that we are disciples and missionaries. இது வந்து இவெஞ்சுவலி கோடியம் கொடுத்தறி நற்செய்தி மகிழ்ச்சி என்ற புத்தகத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதினார். 2013 அவர் திருத்தந்தையா வந்த பிறகு ஒரு ஆறு மாதங்கள் கழிச்சு இந்த புக் எழுதினார். இதான் முதல் இவெஞ்சுவலி கோடியம் அல்லது நற்செய்தி மகிழ்ச்சி தான் அவர் எழுதிய முதல் திருமடல், முதல் புத்தகம் அவர் வெளியிட்டது, அதிகாரப்பூர்வமா வெளியிட்டது. இவெஞ்சுவலி கோடியம் லத்தீன்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜாய் ஆஃப் த காஸ்பல், ஜாய் ஆஃப் த காஸ்பல், தமிழ்ல நற்செய்தி மகிழ்ச்சி. இதில் 119 சொல்றாரு, we no longer say that we are disciples and missionaries, but we are always missionary disciples. பாருங்க, நம்ம வந்து சொல்றோம், நம்ம நாங்களாம் சீடர்கள் 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 சொல்லிக்கிறோம், மறைக்கல் ஆசிரியர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் சீடர்கள் அல்லது மறைப்பரப்பாளர்கள் என்று சொல்வதில்லை, மாறாக மறைப்பரப்புக்கான சீடர்கள் என்று சொல்கின்றோம். இப்ப நம்ம மறைப்பரப்புக்கான சீடர்கள், வெறும் சீடர்கள் அல்ல, வெறும் மிஷினரிஸ் அல்ல, மறைப்பரப்புக்கான சீடர்கள். பாருங்க, சவேரி யார் அங்க இருந்து வந்தார் இந்த நாட்டுக்கு, எதுக்கு வந்தாரு? அவரு சீடர், இயேசு ஏற்றுக்கொண்டவர், அவர் மறைப்பரப்புக்காக வந்தார். சோ இஸ் எ மறைப்பரப்புக்கான சீடர். ஒவ்வொரு புனிதர்கள் பல பேர், அகுசினாலிருந்து, எரோனிமோசிலிருந்து, பிரான்ஸ் ஜேவிலிருந்து, ஒவ்வொரு புனிதர்களும், அன்னை திரேசாவிலிருந்து, எல்லாமே மறைப்பரப்புக்கான சீடர்கள். எந்த சீடரும் கை கட்டிட்டு வீட்டுல உட்காந்துல்ல, அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீ புனிதராக இருக்க மாட்டாங்க. மறைப்பரப்புக்கான சீடர்கள். கருதினால் சொட்டு இறந்துட்டார், ஒரு மறைப்புக்கான சீடர்கள். ஒவ்வொரு குருவானவரும் மறைப்பிற்கான சீடர்கள். எவ்ரி பிரீஸ் டிசைபிள்ஸ், மிஷனரி டிசைபிள்ஸ், உங்க கல்யாணம் செய்யாம, திருமணம் செய்யாம, மக்களோட வாழ்ந்துகிட்டு, மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறாங்க. அவங்க மறைப்பரப்பு செய்யறாங்க, அதே சமயத்தில் டிசைபிள்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மறைப்பதுக்கு ஆசிரியரும் மறைப்பரப்புக்கான சீடர்கள். இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், இது ஒரு கொலை நமக்கு. நம்ம யாரும் வந்து சும்மா பொழுதுபோக்காக வர்றத, அப்புறம் அந்த அடுத்த கத்துக்கு நான் வரேன், பொழுதுபோக்காக மறைப்பாக செய்யக்கூடாது. பெரிய தப்பு, பெரிய பாவம், பெரிய பாவம். நான் ஒரு குழந்தை பெற்று எடுத்தேன்னா அந்த குழந்தைக்கு நான் ஒரு பொறுப்பு. அதே போல ஒரு குழந்தைகள் நம்ம கிட்ட வந்தா நம்ம மறைக்கல்விக்கு நம்முடைய பொறுப்பு. நினைச்சா வர்றது, நினைச்சா போறது, சாம்பார் சாப்பிட்டா சண்டை போட்டு போய் நின்று போயிடுறது, எனக்கான போயிடுறது, எப்படியாவது போனாலும் போறது, பாதியில கொடுத்துட்டு போயிடுறது. டோன்ட் டூ திஸ், இப்படி செய்யக்கூடாது. இது நமக்கு நாமே பாவத்தை தேடிக்கொள்கிறோம். ஒரு பணியை எடுத்தால் அந்த பணியை முழுமையாக செய்யணும், முழுமையாக செய்து அந்த பணியில் நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும். இந்த மாதிரி டீச்சர் கிடைக்காதரா? நான் இவங்க தான் மறைப்பதும் படிக்க தெரியுமா? எனக்கு மூணாம் பட்டு கொடுத்தாங்க, என்னை எப்படி சும்மா பார்த்துக்கிட்டாங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? நீ பிள்ளைங்க சொல்லுவாங்க ஒரு காலத்துல, அவனுக்கு 30 சொல்லுவான், இந்த மாதிரி டீச்சர் இருக்குது இருக்கிறாங்களே அப்படி படிச்சுக்கிட்டாங்க தெரியுமா, இந்த ஆந்தோனி சாமி சார் சர்ச்சு இருக்காரு சார் இருக்காருல்ல எனக்கு அப்படி படிச்சு கொடுத்தாரு. கண்டிப்பா வரும். நம்ம எப்படி படிச்சு கொடுக்கறது முக்கியம். இன்றைக்கு வந்து மறைக்கல்வியானது நம்ம சொல்றோம் anthropological approach சொல்றோம், மனித மைய முறை, anthropological approach. இன்றைக்கு அதுதான் மனித மையம். அதாவது மாணவனை மைய, மாணவர்களை மையமாக வைத்து படித்து கொடுப்பது. இட் இஸ் நாட் பைபிள், இட் இஸ் நாட் டெக்ஸ்ட் புக், அதை மையமாக வச்சு இல்ல, மாணவர் நம்ம கிட்ட வர மாணவர்களை அவர்களை மையமாக வைத்து மறைக்கல்வி படித்து கொடுக்கணும். அவர்கள் தான் மையம். இப்போ ஒரு 30 பிள்ளைங்க வகுப்புல இருக்கிறாங்க, படிச்சு கொடுத்தா ஒரு பையன் அப்படி சோர்வா இருக்கிறான், ஐயா ஜேம்ஸ் ஐயா சோர்வா இருக்கிறீங்க, பசியாருல டீச்சர், நம்ம பசியாரு குடுக்கல நேராச்சு வந்துட்டோம், பசியாருல டீச்சர்ன்னுவான். பசியா இருக்க பையனுக்கு நீங்க போய் ஐஎஸ் அன்பானவர், அன்னை மரியாள் அன்பானவங்கள், கடவுள் அன்பானு சொல்லி கொடுக்க முடியுமா? கத்திரிக்காய் தான், கத்திரிக்காய் தான் ஆகலாம். ஸோ கேக்கு, பிரேடோ, பிஸ்கட்டோ மொத்தம் அந்த பையனுக்கு கொடுங்க, தண்ணியை கொடுங்க, ஒரு மயில வாங்கி கொடுங்க, ஏதாவது இருக்கிறத ஒருத்தர் கொடுங்க. லெட் ஹிம் ஈட் ஃபர்ஸ்ட்,
அதான் மனிதனை மையமா வைத்து பூஜிக்கணும். ஒரு பிள்ளை சோகமா இருக்கும், ஏமா சோகம் போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வீட்டுல நேற்று ராத்திரி சமைக்கல எங்க அம்மா முடிஞ்சு கதை, அவங்க அப்பா இறந்து இப்பதான் ஒரு மாசமா இருக்கும், இப்படி சோகமா இருக்கு அப்பாவோட பிரிவில்ல, நம்ம ஏதாவது கேட்டுருக்குறோமா ஏமா சோகமா இருக்கிறேன்ட்டு? இல்லை, நமக்கு அது பிரச்சனை இல்லை, அந்த ஒரு மணி நேரத்தை ஓட்டிட்டு போயிடணும் அவ்வளோதான், ஒரு மணி நேரத்தை ஓட்டிட்டு போயிடணும். ஏன்னா நான் வகுப்பு வந்து நான் படித்து கொடுக்குறதுக்கு அதுதான் நம்ம நோக்கம். மாணவர்கள் மையமாக வைத்து நம்ம படித்து கொடுக்க வேண்டும், அதுதான் ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்ரோச், மனித மைய முறை. ஏசு போன இடத்துல என்ன செஞ்சார், முதல்ல குணப்படுத்தினார், நோயாளி குணப்படுத்தினார், அவங்க தேவை செஞ்சார், அப்போ கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார். பார்வையற்றவன் பிரபிலே பார்வையற்றவன், இது உனக்கு இது சம்மந்தம் இல்லை, நீ உக்கார் நான் சொல்லி தரேன், ஏசு கடவுள் நான் அங்கே வந்தேன் அவர் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, முதல்ல அவனுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றினார். ராயப்பாடி மாமியார் காய்ச்சலாக இருக்காங்க, இங்கேயிருந்து ஓடுறாரு அங்கே போய் அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அவங்க குணப்படுத்துறாரு. அந்த அம்மா உடனே எழுத்து பணி செய்கிறாங்க, ஏன் கடவுளை தொட்டார், அந்த அம்மா கடவுளை தொட்டார், குணப்படுத்திட்டார், அந்த அந்த ஆண்டவருக்கு பணி செய்யறாங்க. இதுதான் முக்கியம், அந்த மனிதனை மையமா வைத்து படித்துக் கொடுக்க தன்மையை மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறைக்கல்வி ஆசிரியருக்கு தகுதி இல்லை. நம்ம டோன்ட் கோ. ஒரு பிள்ளையோட அம்மா மருத்துவமனையில் 2 மாசமா இருக்குது, அம்மா இருக்கிறாங்க, சாரி அம்மா இருக்கு 2 மாசமா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை வகுப்புல கோசமா இருக்கு, ஏன்மா கோசமா இருக்கிற, என்ன எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி 2 மாசமா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வரணும் சொல்லுது. சரி, அடுத்த மாசம் அடுத்த வாரம் பிள்ளை அதே மாதிரி வருது, கேட்கறான் அம்மா ஆசை இருக்கிறாங்கன்ட்டு. எங்கேயாவது நம்ம ஒரு 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 நாள்ல ஒரு மணி நேரம் டைம் எடுத்து போய் அந்த அம்மாவை பார்த்துருக்குமா? ஒன்றும் வாங்கி கொடுக்க வேணாம், பரவாயில்ல, போயிட்டு என்னம்மா செய்தி, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, பார்த்துருக்குமா? அந்த பிள்ளை சொல்லுவோம், எங்க டீச்சர் எங்க அம்மா பார்த்தாங்க தெரியுமா, எங்க அம்மா எங்க அம்மா கையை வச்சு ஜெபிச்சாங்க தெரியுமா, அந்த பையன் சொல்லுவான். மாணவருக்கும் ஆசிரியர்கள் உள்ளது உறவு, நம்ம எதையும் ரெண்டு காதல வாங்கிக்க மாட்டோம், அது உன் பிரச்சனை இல்ல, உங்க அம்மா ஆசிரியர் வந்து அணுகலாம், நீ ஏன் படம் செய்யல அப்படிதான் கேட்போம். உங்க அப்பா வீட்டுட்டு போயிட்டாரா, போறது நல்லதுதான், நீ ஏன் படம் செய்யல, பாடம் செய்யலதான் முக்கியம், அவங்க அப்பா வீட்டுட்டு போயிட்டாரு, குடும்பத்தை விட்டு போயிட்டாரு, அது நமக்கு முக்கியம் இல்லை. இதுதான் இந்த அக்கறை, கன்சர்ன், இது இல்லாம நான் படிச்சு கொடுக்க முடியாது பிள்ளைங்களுக்கு. அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும், அந்த 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 உறவு பாலம் இருக்கணும். ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கும் அந்த உறவு பாலம் இல்லாவிட்டால் நம்ம எதுவுமே படிச்சு கொடுக்க முடியாது இல்லைமா. ஓகே, ஸோ இது வருவோம். இப்ப நம்ம வந்து பகுதி நேரம் படிச்சு கொடுக்கணுமா, முழு நேரம் படிச்சு கொடுக்கணுமா? பகுதி நேரம். வேற யாராவது பகுதி நேரம் வேற யாரும் பகுதி நேரம். வெரி குட். வேற யாராவது பகுதி நேரம் தாங்கள். இப்போ மறை கல்வியில பகுதி நேரம் முழு நேரம் ஒன்று இருக்கா? மறைக்கல்வி ஆசிரியருக்கு பகுதி நேரம் முழு நேரம் ஒன்று இருக்கா? ஐ அம் எ ஃபுல் டைம் கேட்டகிரிஸ், ஐ அம் எ பார்ட் டைம் கேட்டகிரிஸ் ஒன்று இருக்கா? இல்லை, நம்ம சொல்றது அந்த கான்டாக்ட் டைம் பொறுத்து சொல்றோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள் தங்களை இனியும் தன்னார்வ பணியாளர் என்று சொல்லக்கூடிய, ஐ அம் எ வாலண்டியர் சர்வீஸ் மேன், ஐ அம் எ வாலண்டியர் கேட்டகிரிஸ் ஹூ ஆர் மிஷனரி டிசைபிள்ஸ் கேன் நோ லாங்கர் சீ தம்செல்ஃப் அஸ் வாலண்டியர்ஸ். நம்ம எல்லாம் தன்னார்வ பணியில வாலண்டியரா செய்யறேன், அது இல்லை. திருமுழுக்கால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஆண்டவரால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த பணிக்கு. There is no such thing as part time and full time in categories. Whether you are paid or not paid doesn't matter. ஒரு மாணவி 5 மணிக்கு கால் பண்ணியா, டீச்சர் எனக்கு இந்த இந்த விஷயம் வழங்கல டீச்சர், இந்த பைபிள்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சொன்னா, முடிஞ்சுமா என் வகுப்பு 11 மணிக்கு முடிஞ்சு காலையில, இனிமே நீ கேட்காத, நான் அடுத்த வாரம் கேள்வி, நீ சொல்ல முடியுமா? நம்ம விளக்கம் சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும் டைம். ஏமா இப்போ எனக்கு அரை மணி நேரம் கொடுங்கம்மா, நான் சொல்லி கொடுக்குறேன், சமைச்சிட்டு இருக்கிறேன், ஓகே பாஸ், நான் ஒரு மணி நேரம் கால் பண்ணுறேம்மா, முடிஞ்சு ஓகே. ஆனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கு வகுப்புக்கு வா, நான் அப்போ சொல்லி கொடுக்குறேன், என் வேலை முடிஞ்சு
You cannot say that. There's no such thing as part-time, full-time as a Marikal Viki. We are always full-timers. எப்போதுமே நாம் நான் பிறந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து நான் இறக்குற வரைக்கும் நான் சாரி நான் படுக்கிற வரைக்கும் எனக்கு மறைக்கல் நான் ஆசிரியர் தான். எந்த நேரத்தில் எங்க மனைவி கால் பண்ணலாம், எந்த நேரத்தில் நான் படிக்கலாம், நான் படிச்சா நான் மறைக்கல் ஆசிரியர் தான். நான் ஒரு மேகஜின் எடுத்து படிக்கிறேன், நான் மறைக்கல் ஆசிரியர், என்னை வளர்த்துக் கொள்றேன். நீ ஹெரல் எடுத்து போ பண்ணா சொல்றாரு படிக்கிறேன், ஸ்டில் என்னென்ன மறைக்கல் ஆசிரியர் பண்ண வளர்த்துக் கொள்றேன். ஸோ ஃபுல் டைம் சில பேர் சொல்றாங்கன்னா நானே இந்த வெள்ளம் அவுட்டு வந்து படிச்சு கொடுத்துருக்குறேன் என்ன இப்படி குறை சொல்றாங்க சாமியாரு, எனக்கு தேவையா, நான் விட்டு போறேன் வேற ஏதாவது பார்த்துக்கிட்டா அவரு, ஏன்னா அவங்க ஒழுங்கில் செய்யறாங்களாம் வந்து அதனால தூக்கி போட்டு போறாங்களாம். உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் எப்போதுமே ஒருத்தர் வச்சிருப்பார், அது மட்டும் மறந்துடக்கூடாது. நமக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொருத்தர் கண்டிப்பாக வச்சிருப்பார். மறைக்கல்வி பணியில கடவுளை நம்ம சவாலை விடக்கூடாது. மறைக்கல்வி பணியில கடவுளுக்கு நம்ம சவால் விடக்கூடாது. அது பங்கு சாமியார் சொல்றோமோ யாரும் சொல்றோமோ மறைக்கல்வி ஆசை குழு தலைவர் சொல்லிட்டாங்கன்னா ஒன்னு தூக்கி போட்டு போயிடுவோம். இவங்களுக்கு என்ன தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னே இந்த பங்கு வந்தாங்க, நான் அந்த பங்குல 10 வருஷம் படிச்சு வச்சிருக்கிறேன், என்ன குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். நம்ம ரோசம் காரணம், நம்மளாம் அவ்வளவு ரோசம், நமக்கு நம்மள யாரும் குறை சொல்லக்கூடாது. அவ்வளோ ரோசம் பொத்துக்கிட்டு வந்து கோபம் தூக்கி போட்டு போறோம். யாரை தூக்கி போட்டு போறோம், அந்த வகுப்பு பிள்ளைகளையும் அந்த ஆண்டவரையும் தூக்கி போட்டு போறோம். ஆண்டவர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை தூக்கி போட்டு போறோம். அந்த பங்கு குருவானவருக்கோ அந்த தலைவருக்கோ நம்ம பணி செய்யல. கண்டிப்பா கருத்து வேறுபாடு வரும், கிரிட்டிசிசம் கண்டிப்பா இருக்கும். கருத்து வேறுபாடு வரலன்னா நம்ம பணி செய்யலன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் கிரிட்டிசிசம், இட் மீன்ஸ் தட் யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப். கண்டிப்பா செய்யணும். ஓகே, ஆக மறை பருப்பா மறை கல்வியா பார்த்தா, மறை பருப்பு இவஞ்சலாஸ் என்பது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மறைக்கல்வி என்பது கிறிஸ்துவ அறிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக வளர்ச்சி கொடுப்பது, முதிர்ச்சி கொடுப்பது, சரிங்களா? இந்த அடிப்படையில் மறைக்கல்வி ஆசிரியர் பணி செய்வது எளிதா கடினமா சொல்லுங்க பார்க்கலாம். என் விருப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா என் பணி எளிதுதான், விருப்பம் இல்லைன்னா அந்த பணி வந்து கடினமா மாறிடும், கடினமா மாறிடும். மார்க் போல நம்மளும் முறையா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோமா நிச்சயமா அது எளிதா தான் இருக்கும், இல்லைன்னா குழப்பமாவும் கடினமாவும் இருக்கும், சவால் நிறைந்ததா இருக்கும். வெரி குட், வெரி குட். இப்போ ஏசு மனு உருட்டு வந்தார், எங்க இருந்து வந்தார், தந்தையிடம் இருந்து வந்தார். தந்தையிடம் வரும் பொழுது அவருக்கு தெரியுமா அந்த பணி உலகத்துல அவரு 3 வருஷத்துல பட போற கஷ்டம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் பிறந்த உடனே நாட்டு ஓட ஓட வேண்டியதான் போனா இங்க தூக்கிட்டு அங்க ஒழுங்கி கலந்து ஒழுங்கின்னு திருப்பி வந்தாங்க, அங்க இருந்து நாசத்துக்கு வந்தாங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டார். அப்புறம் பாடுகள் பட்டார், அவருக்கு தெரியும் இந்த மீட்பு பணி என் தலைமையில் சுமத்தப்பட்டது, தந்தை கொடுத்த பணி, அவருடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னார். கஷ்டமான பணியை தான் ஏற்று ஏற்றுக்கொண்டார். ஆக மறைக்கலி பணியில சுலபமானது என்று ஒன்றும் கிடையாது, சுலபமானது என்று ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். 30 வயசுல நம்ம ஆரம்பிச்சோமா, 50 வயசுல முடிக்கிறோமா, அது வரைக்கும் சேலஞ்ச் தான், ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். இதை நம்ம எதிர் நோக்கியே இருக்கணும். அன்னைக்கு மரியாதை வாழ்க்கையில் இன்னைக்கு சேலஞ்சஸ் தான். இன்னைக்கு பல பேர் துப்புறான் மரியாதை, நீ கண்ணி இல்லைன்றான், யூ ஆர் நாட் வர்ஜின் ஃபார் எவர்ன்றான், நீ அமலா போய் செய்யலன்றான், நீ அமலா போய் உனக்கு இல்லைன்றான் சொல்றானுங்க. ஆனா ஏற்றுக்கொண்டாங்க. அம்மா எத்தனை குருவானவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரிமா, தனக்கென்று ஒரு குருவும் இல்ல, ஒரு குடும்பம் இல்ல. ஒரு குருவானவர் குருத்துவத்துக்கு அவர் சம்மதிக்கிறார்னா என்ன அர்த்தம், ஒரு குருவானவர் குருத்துவத்துக்கு அபிஷேகத்துக்கு சம்மதிக்கிறார்னா என்ன அர்த்தம் சொல்றீங்களா? நேராச்சு வச்சிருக்கிறோம், தனக்குன்னு உள்ள குடும்பத்தை விட்டுட்டு தந்த மக்கள் இறை மக்களுக்காக அல்லது இறைவன் மீது கொண்ட அன்பால் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். வெரி குட். தனக்குன்ற அவர் குடும்பத்தை விட்டுட்டு வர்றாரு ஐயா, அவர் விட்டுட்டு வரல, தன் குடும்பத்தை வெட்டி விட்டுவாரு. இன்னும் சம்மதி கிடையாது, சன்னதி கிடையாது அவருக்கு, அதுதான் முக்கியம். தனக்குன்னு ஒரு சன்னதி கிடையாது, தன் பேரப்பிள்ளைய தூக்கி பார்க்க முடியாது, தன் குழந்தைய கொஞ்ச முடியாது. குடும்பத்தை விட்டு வர்றது வேற விஷயம்,
தனக்கே தன் குடும்பத்தை வெட்டி விடுறாரு. ஹலோ, அவ்வளவு துன்பமான வாழ்க்கை குருவான் கேட்கிறாங்க. நம்ம சொல்லமா சொல்றோம், அவங்கள என்ன சாமியாரு சொல்றோம், தனக்கே ஒரு குடும்பம் வேண்டாம் என்று வெட்டி விட்டுட்டு வராரு. ஒரு சன்னதி அது ஒரு கிடையாது. அத்தகைய தியாகத்தோடு அவங்க பணி செய்யறாங்க. நம்ம பணியை செய்வதற்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். சோ எங்க தியாகம் இருக்கோ அங்க கஷ்டம் பெருசா இருக்காது. If you sacrifice yourself, then these difficulties won't be there. இதெல்லாம் மேற்கொள்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். நாம் கடவுளின் உடல் உழைப்பாளர்கள், மறைக்கல் ஆசிரியர்கள், நீங்கள் கடவுள் மாணவர்கள் வந்து கடவுள் பண்படுந்து பண்ணை. கடவுள் அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை, மறைக்கல் பிள்ளைகளை, இன்றைக்கு 200 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பண்ணை, அது ஒரு தோட்டம். அதை கடவுள் பண்படுத்துகிறார். அந்த பண்படுத்துகிற தோட்ட பணியை தான் நம்ம செய்யறோம். அந்த பிள்ளைகளை பண்படுத்துவதற்கு, நல்ல கிறிஸ்துவ மக்களை வாழ்வதற்கு, நல்ல கத்தோலிக்க மக்களை வாழ்வதற்கு பண்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யறோம். அப்ப நல்லா நம்ம கொத்தி மண்ணை பண்படுத்தாவிட்டால் அந்த பயிர் நல்லா வராது. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உரத்தை நம்ம போடலன்னா அந்த பயிர் நல்லா வராது. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தண்ணியை நம்ம ஊற்றலன்னா அந்த பயிர் நல்லா வராது. அந்த பயிருக்கு வேண்டிய சூரிய ஒளி நம்ம கொடுக்கலன்னா பயிர் நல்லா வராது, கனி கொடுக்காது. கடவுளுடைய பணியை அவர் தான் தோட்டக்காரர். நம்ம தோட்டம் வந்து அந்த பிள்ளைகள், நம்ம தோட்டக்கார பணியை நம்ம செய்யறோம். இப்ப கண்டிப்பா நம்ம பணி செய்யும் போது எறும்பு பறிக்கும், பாம்பு கூட வரும், படையெடுத்த ஆடும். ஒண்ணு நமக்கு தோட்டத்துல கொத்தி வேலை செய்யும் போது பாம்பு கூட படையெடுத்த ஆடும், அவ்வளவு துன்பங்கள் நம்ம வரும். எறும்பு கடிக்கும், சீயாங் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வெயில வேர் தூக்குத்தோம், எஸ். ஆனா அந்த கனியை நம்ம பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வெண்டிக்காயை, அந்த பயிற்சங்காயை பித்தி சாப்பிடும் பொழுது, அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது சந்தோஷம் அடைகிறோம். அதுதான் அந்த பிள்ளைகள். ஒரு காலம் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்னை படிச்சு கொடுத்தனால. கத்தோலிக்கர்கள் தான் கத்தோலிக்கரை உருவாக்குகிறார்கள். இட்ஸ் கேத்தலிக்ஸ் ஹூ மேக்ஸ் எ கேத்தலிக், எனது கேத்தலிக். அப்ப நாம் கத்தோலிக்கர்கள் என்றால் நாம் தான் மற்ற கத்தோலிக்கரை உருவாக்க வேண்டும். இதுதான் மறைக்கல்வி ஆசிரியருடைய பணி. கத்தோலிக்கர்கள் மற்ற கத்தோலிக்கர்கள், ஒரு மலாய்க்காரரோ ஒரு இந்துவோ வந்து ஒரு கத்தோலிக்கரை உருவாக்க முடியாது. ஒரு ஏஓஜிக்காரன் வந்து கத்தோலிக்கரை உருவாக்க முடியாது. ஒரு புரட்டஸ்டன்ட்காரன் வந்து கத்தோலிக் உருவாக்க முடியாது. இட்ஸ் எ கேத்தலிக் ஹூ மேக்ஸ் எ கேத்தலிக். கத்தோலிக்கர்கள் தான் கத்தோலிக் உருவாக்க முடியும். நான் நல்ல கத்தோலிக்கர் என்றால் நான் கத்தோலிக்களை உருவாக்குகிறேனா? எத்தனை கத்தோலிக் உருவாக்கி விடுறேன்? அதுதான் எனக்கு வான் வீட்டில் நாளைக்கு இடம் கிடைக்கும். என் இலை வாழ்வுக்கு அதுதான். ஏன்னா மறக்கல் ஆசிராக இருப்பது கடவுளின் தயவு. இட்ஸ் காட்ஸ் ஃபேவர் அண்ட் ஐ அம் எ கேட்டகிஸ்ட். கடவுள் எனக்கு கொடுத்த தயவுமா? நான் இங்க உங்களோட பேசியிருக்கேன்னா கடவுள் எனக்கு காட்டும் தயவு. அன்னை மரியாள் மீது கடவுள் தயவு காட்டினார். அவங்க இறைவன் தாயக மாறினார்கள். இட்ஸ் ஆல்வேஸ் காட்ஸ் ஃபேவர். இது மறந்துடக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் காட்ஸ் ஃபேவர். நான் மரங்களை ஆசிரியர் இருக்கிறேன்னா அது கடவுளின் தயவு. கடவுள் எனக்கு காட்டின தயவு. நாளைக்கு ரெண்டு காலம் காலம் வட்டி போய் ரெண்டு காலம் இல்லாம வீட்டுல கடத்தலாம். ஆனா எனக்கு தயவு கால், எனக்கு ரெண்டு காலம் கொடுத்து கையை கொடுத்து நல்லா தயவு கட்டுறாரு என் மேல. நாம சொல்லி கொடுக்குறோம், நம்ம பகிர்ந்து கொள்றோம். சோ மறைக்கல் ஆசிரியர்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், இட் இஸ் காட்ஸ் ஃபேவர் ஒன் மீ. இட்ஸ் காட்ஸ் ஃபேவர் ஒன் மரியா தட் ஷி பிகேம் காட்ஸ் மதர். இயேசுக்கு தாயாக வருவதற்கு கடவுள் காட்டிய தயவு அன்னை மரியாள் மேல. ஒவ்வொரு புனிதர் மீதும் கடவுள் காட்டிய தயவு. இட்ஸ் காட்ஸ் ஃபேவர், தே பிகம் செயின்ட்ஸ். சோ நமக்கும் கடவுள் தயவு காட்டுகின்றார், தயவு காட்டி வைத்திருக்கின்றார். எனவே நாம் மறைக்கல் ஆசிரியராக வந்து கொண்டிருக்கின்றோம், பணி செய்கின்றோம். சோ கடவுள் தயவோடு நாம் இந்த மறைக்கல்வியோடு மகிழ்வோம். மகிழ்ச்சி இருக்கணும் அந்த பணியில. மகிழ்ச்சியோடு செய்வோம், சேர்ந்து செய்வோம், ஒன்று கொன்று விட்டு கொடுத்து செய்வோம், அரவணைத்து செய்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிமிடம் உங்கள்ட்ட எடுத்துக்கலாமா சார்? யாருக்கும் கேள்விகள் இருந்தா? ஓகே, தேங்க்யூ. ஸோ மிக சிறப்பாக மறைக்கல்வி ஆசிரியர்களின் பணி பற்றியும், நமது கடமை, அது கடமை அல்ல, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கும் ஒரு கொடை அல்லது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் எதுவும் இருந்தா இப்ப நம்ம கேட்கலாம். நான் ஒரே ஒரு முதல்ல சின்னதா கேட்டுறேன் சார். இப்ப மறைக்கல்வியில வந்து ஸ்மூத்தா போற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை,
அதாவது பிள்ளைங்க வராங்க கிளாஸ் போறோம், எப்ப முத முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, ஒருவேளை வந்து அந்த பையனோ பொண்ணோ சரியா வரல அப்படிங்கும் போதுதான் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் கேட்டகிசம் கிளாஸுக்கு அனுப்புறோமே, இப்ப டீச்சர்ஸ் என்னதான் செய்யறாங்க, இது பேரண்ட்ஸ் சொல்றது. டீச்சர்ஸ் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மணி நேரம் தான் நம்ம மீட் பண்றோம், மற்ற நேரங்கள்ல வந்து அந்த பிள்ளைங்க வந்து நம்மள கம்யூனிகேட்டாவது பண்ணினாதானே நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியும், ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்றாங்க, நான் முயற்சி எடுத்தா கூட அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த மாதிரி சூழல் வரும்போது அதை நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது அல்லது வந்து இது பெற்றோர் ஆசிரியர் இடையே உள்ள பிரச்சனை, இது பிள்ளைகள் சம்பந்தப்படலங்க. கரெக்ட், உண்மைதான் சார், பிள்ளைங்க சம்பந்தப்படல, பிள்ளைங்க வகுப்பு வந்துடுறாங்க, ஏதோ அவன் தெரிஞ்ச ஞானத்துக்கு அறிவு வச்சு அவன் படிக்கிறான், அது படிக்கிறான் படிக்கிறது, இது பெற்றோர் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய பிரச்சனை. இது பிரச்சனைன்னு பார்க்காம இது வந்து ஒரு சூழல்னு பார்க்கலாம், என்வாயர்மெண்ட், இது ஒரு என்வாயர்மெண்ட், இது இந்த மாதிரி சூழல் இருக்கு. இது இங்க மட்டுமல்ல, பெரிய பள்ளிக்கூடங்களே இருக்குது, பள்ளிக்கூடங்களே இருக்குது, இது இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை சொல்ல முடியாது. ஆனா இது நம்ம பெற்றோர்களையே குறை சொல்லிட்டு இருக்காம பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறது, ஊசியில குருவானவர் மறையுறை ஆற்றும் போதே தூங்குறாங்களே, என்ன செய்யறது, பிள்ளைக்கு நக்கின் மாத்துறாங்களே. அந்த நேரத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், முன்னுக்கு ஒரு அம்மா உட்காந்து நக்கின் மாத்துது பிள்ளைக்கு, நம்ம மறையுறை ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம நக்கின் மாத்துறதை பார்த்தா பிரசங்கத்தை கேட்கறதா செய்யறாங்க. பெற்றோர்களை குறைய இருக்குன்னு சொல்லல, ஆனா நம்ம அதை பெருசா பார்த்துக்கிட்டே போனோமா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆக நம்ம அதை கண்ணு முன்னுக்கு வச்சு பார்க்காம கண்ணு தூரத்துல பார்ப்போம், தூரத்தை வச்சு அது சிலதாயிரும், அந்த பிரச்சனை நம்ம எட்ட பார்த்தோமா தூர சிலதாயிரும். நம்ம கண்ணு முன்னுக்கு என்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அதான் முக்கியம். ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ இதெல்லாம் தகித்து கொண்டு பிள்ளைங்களை போன் பண்ணி பெற்றோட பேசுவோம், பேசி பார்ப்போம், அவங்களுக்கு ஏதோ உதவி போட்டால் உதவி செய்வோம், ஏதாவது செய்வோம், செய்து கொண்டு இந்த பிள்ளைகளை நம்ம கண்ணு கருத்தமாக பார்க்கணும், இதுதான் நம்ம முக்கியம். ஆக அந்த பிரச்சனையை கண்ணு முன்னுக்கு பார்க்காம அந்த பெற்றோர் பிரச்சனையை தூரம் வச்சுட்டுமா சிலதாயிரும், இந்த பிள்ளைகளை கண் முன்னுக்கு வைப்போம், அந்த பிள்ளைக்கு பிரச்சனை முதல் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா செய்வோம், இதுக்கு மேல என்ன நல்லா ஜெபம் செய்வோம், இறைவன்றல் செய்வோம், கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். சில விஷயங்கள் மனிதரால் செய்ய முடியாது, டிவைன் சக்தி அங்க கண்டிப்பா இருக்கணும், இறைவன் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லது பெற்றோர் மாணவர்கள் கூட்டம் போடுங்க, பங்குல ஒரு கூட்டம் வைங்க, வரட்டும், கலந்துரையாடல் செய்வோம், அதன் வழியாக எப்படி செய்யலாம், குருவானவர் வரட்டும், அவரு கருத்துக்கள் சொல்வாரு, பார்க்க எப்படி செய்யலாம், அதான் இல்லாத நம்ம நிவர்த்தி செய்யலாம், இருக்கிறத பூர்த்தி செய்யலாம், அவ்வளவுதான். பங்கேற்பாளர்கள் உங்களது வீடியோவை முடிந்தா ஆன் செய்து கொள்ளலாம், சார்ட்டை கேட்கும் போது நம்ம அனுபவப்படுத்தி கொண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஈவினிங்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணதுக்கு, ஏன் ஒரு சிலர் ஆசிரியர்கள் வந்து ஃபேவரட்டிசம் பாக்குறாங்க, ஒரு திறமை உள்ள பிள்ளைங்களை தான் அவங்க இது பண்றாங்க, அந்த பின்தங்கி உள்ள மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க, அது மீன் அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கூல் இல்ல, இது வந்து நம்ம மறைக்கல்வி கத்து கொடுக்குற இடம், நம்மளுடைய நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு சிலர் ஆசிரியர்கள் இன்னும் வந்து அவங்க வந்து இந்த நடைமுறைக்கு வரல, இதெல்லாம் அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள அந்த அன்பு அந்த அரவணைப்பு அதெல்லாம் வந்து கொடுக்க தவறுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சரிம்மா, இது வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஆசிரியர்களை குறை சொல்ல பாக்குறோம், உண்மைதான், உண்மை இது குறை இருக்கு இல்லைன்னு சொல்ல மறுக்கல, ஆனா ஒண்ணு பாத்துக்கணும், இது வந்து ஒரு போதனா போதிக்கின்ற இடம், இப்ப போதிப்பவர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கணும். இதுதான் நம்ம சைல்டு சைக்காலஜின்னு சொல்லுவோம், மாணவர்களுடைய மனநிலையை மன உளவியலை புரிந்து கொள்றது. அப்போ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அந்த ஆசிரியர்கள் கொடுக்காததுனால நம்ம என்ன செய்யறோம், அந்த பிள்ளைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க பண்றாங்க. அப்போ அது குறை ஏசி உருவான சாரி அந்த ஆசிரியர்கள் மேல குறை இருந்தாலும் அது அவங்க குறை இல்லை, ஏன்னா அந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படல, கொடுக்கப்பட்டிருக்கணும் கண்டிப்பா. ஒவ்வொரு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் போதுமான மறை அறிவு மறைக்கல்வி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கணும், குறிப்பாக சைல்டு சைக்காலஜி பெடகோஜின்னு சொல்லுவோம், அல்லது மெத்தடாலஜி பயிற்சி கொடுக்குற முறை. இப்போ ஒரு அஞ்சு பின்தங்கி இருந்தா ஒரு நான் 30 பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, அல்லது 20 பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, 10 பிள்ளைங்க பின்தங்கி, அந்த பிள்ளைங்களை எப்படி கையாளுறது, அந்த பிள்ளைங்களுக்கு இதே பயிற்சியை எப்படி எளிய முறையில் அவங்களுக்கு கொடுக்கறது, இங்க வந்து 10 கேள்வி கொடுத்துமா அவங்களுக்கு ஒரு 3 கேள்வி கொடுக்கலாம்,
அப்ப நம்பிக்கை வரும் அந்த பிள்ளைகளுக்கு. ஹவு யூ ஹேண்டில் தி சில்ட்ரன், அவங்களை எப்படி பக்கத்துல உட்காந்துக்கலாம், பக்கத்துல உட்காந்து ஐயா இப்படி செய்யுங்க, ஐயா இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஐயா அம்மா அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கம்மா சொல்லி கொடுக்கலாம். இது டீச்சர் வந்து அது வந்து அந்த அணுகுமுறை அப்ரோச் முக்கியம். அந்த அப்ரோச் எப்படி செய்யணுமோ அதுதான் அது வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த டீச்சர்களுக்கு அந்த பங்கு குருவாடு கேட்டு என்ன செய்யலாம், அனுமதி கேட்டு நீங்க என்ன செய்யலாம், ஒரு பயிற்சி ஏற்பாடு செய்யலாம். சில சைக்காலஜி இருப்பாங்க, சைல்டு சைக்காலஜி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு இந்த டீச்சர்கிட்ட பேச சொல்லலாம், ஓ எப்படி பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கணும். நமக்கு தெரியாது, எனக்கு விளக்கம் தெரியாது, நான் கத்துக்கினேன், கத்துக்கிட்டா தெரியும். சில டீச்சர்களை குறைச்சல டீச்சர் குறைச்சலப்படாது, ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கல டீச்சருக்கு. இட்ஸ் அவர் ஃபால்ட் ஆல்சோ. டீச்சர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோமா அந்த டீச்சருக்கு தெரியுது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஏன்னா அவங்க வந்து வகுப்பு ஸ்கூல்ல டீச்சரை வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து தெரியாத டீச்சர் போய் குறை சொல்ற தப்பு. சோ அப்ப என்ன செய்யலாம், இவங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் எப்படி இந்த மாதிரி பின்தங்கி மாணவர்களை ஹேண்டில் பண்றது, எப்படி அவங்களை பயிற்சி கொடுக்கறது, எப்படி அதை செய்யலாம் என்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கத்துக்கொண்டா கண்டிப்பா அதை வந்து இந்த பிரச்சனையை அப்ப நம்ம வந்து குறையே பாக்கணும். அவங்க இப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, அவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் நான் பாக்குற மொழியா, அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன குறைபாடு, அந்த டீச்சர் என்ன குறைபாடு இருக்கு, அதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை பத்தி உங்க பங்கு குருவான் பேசலாம், அதை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், அதை உங்க மறைக்கழிவு கூட்டத்துல பேசலாம், உங்க பங்கு குருவான் ஆலோசனை கேட்கலாம், அவர் என்ன சொல்றாரு, சரிம்மா அடுத்த மாதம் ஒரு பைக் ஏற்பாடு செய்யும், இந்த ஸ்பெஷலா ஒருத்தர் கூட்டு ஒருத்தர் இருக்காரு நான் கொண்டு வரேன், அவர் பைக் இந்த சிஸ்டர் இருக்கிறாங்க இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி கொண்டு வரேன், அவர் ஏதாவது முயற்சி பண்ணுவார், அது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூப்பிடலாம், ஒன்று முடியாது. அப்ப இது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தெரியாதவங்களை கரைக்குடி இந்த மாதிரி குறை சொல்றதுனால தான் அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க, வேணாங்க எனக்கு மறைக்கழிங்க இல்லை எனக்கு தெரியாது என் விட்டுருங்க நான் போராட்டு போயிடுறாங்க. ஸோ இட் இஸ் வளர்ச்சி, இது வந்து ஒரு பயணம், இந்த பயணத்துல ஒரு பகுதி வந்து இந்த பயிற்சி. வி ஹேவ் டு இந்த பயிற்சி வந்து ஆன் கோயிங்கா இருக்கணும், புதுசா புதுசா வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், வெவ்வேறு பயிற்சிகள் கொடுக்கலாம். இந்த மாசம் வந்து மெத்தடாலஜி போதனை முறை பற்றி கொடுக்கலாம், அடுத்த மாதம் சைக்காலஜி உளவியல் பற்றி கொடுத்துக்கலாம், அடுத்த மாதம் பாடம் தயாரிப்பு பற்றி சொல்லி கொடுக்கலாம், அடுத்த மாசம் வந்து கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் எப்படி சொல்லி கொடுக்கலாம், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்லி கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பயிற்சியும் அந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட பயிற்சியை நம்ம கொடுக்கணும். தனிப்பட்ட பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல அந்த பங்குல மறைக்கல்வி ஆசிரியர்கள் நிறைய கற்றுக்கொள்வாங்க. நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு பயிற்சிகளை கொடுக்காம பயிற்சிக்கு வாங்க பயிற்சிக்கு வாங்க பயிற்சிக்கு வாங்கன்னா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்மா, வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஸ்பெஷலைஸ்ட் டீச்சர்ஸ். நிபுணத்துவம் பெற்ற அந்த ஆசிரியர் உருவாக்கல, ஏதோ ஆசிரியர் நடத்திட்டு போறாங்க வந்துட்டு அவ்வளவுதான். ஓகேம்மா. சார் சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, படிக்கிறேன் சார். இது ஒரு விழிப்புணர்வுக்கான கேள்வி. குருவானவர்களுக்கு பயிலுவதற்கான பயிற்சி கல்லூரிகள் இருக்கும் போது ஏன் பொதுநிலையினர்கள் குறிப்பாக மறைபோதக ஆசிரியர்களுக்கு ஒரு முறையான பயிற்சி கல்லூரியை திருச்சபை உருவாக்க கூடாது? இது ஒரு அருமையான கேள்வி, நான் இல்லைன்னு சொல்லல. எப்போதுமே பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் திருச்சபை, குறிப்பாக 2வது பாத்திரிகாசனத்து பிறகு எல்லாருக்கும் எல்லா ரீதியிலையும் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1976 அஜினோ மேத்துவ பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு மாதம் குருவானவர்களுக்கு பிணையங்களை தங்கி அவங்க சிறப்பாக தியானம் செய்தார்கள். அதுக்கு பிறகு 4 தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. 1, திருச்சபைகள் ஐக்கியம். 2வது, தொடர் பயிற்சி. 3வது, முழு மனித வளர்ச்சி. 4வது, மற்ற சமயத்தாரோடு உரையாடல். 4வது, தொடர்ச்சியான பயிற்சி கொண்டு வந்தாங்க. அது நாளடைவில் பயிற்சி அங்க 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 நடக்குது ஒழிய ஒரு முறையான பயிற்சி இல்லைன்னு சொல்றான், அதை ஏற்றுக்கிறாங்க. 2வது, இந்த பயிற்சி கொடுப்பதற்கு இப்பதான் மக்களை உருவாக்கிட்டு வராங்க. உதாரணமா இங்க கோலம் மேட்டர் எடுத்துக்கிட்டா டாக்டர் செல்வராஜ் இருக்காரு, அவரு ட்ரைனிங் ட்ரைனர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மறைக்கழகத்துல இப்ப குருக்கள் நிறைய படிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு காலம் வரும், நம்ம தேவையை நம்ம முன் வைக்கிறோம். ஒரு மருத்துவ ஒரு கல்லூரி வேணும்ட்டு இந்த கல்லூரியா கல்லூரிக்கு சம்பந்தப்பட்ட படிப்பா இதெல்லாம் வந்து நம்ம எதிர்காலத்தை எதிர்பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம முன் வைக்கிறோம், கருத்துக்கள் சொல்றோம், இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் தேவைகள் சொல்றோம், அது நம்முடைய உரிமை கேட்கிறோம். ஆனா உரிமையை சொல்றது மூலம் கடமையை முதல் செய்யணும். நம்ம கடமையை செய்யும் உரிமை கேட்க முடியாது. நம்ம கடமை என்ன, இன்றைக்கு மறைக்கல்வி ஆசிரியர் இருக்கிறோம், முதல் நம்ம கடமையை நிவர்த்தி செய்வோம். நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்போம், இது நம்ம கடமை, வளர்த்து கொண்டு வருவோம். இது ஒரு நேரம் வரும், மறைக்கல்வி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஒரு இடமோ ஒரு கல்லூரியோ ஒரு அல்லது ஒரு மையமோ
கண்டிப்பாக தோற்றுவிக்கப்படும். இன்றைக்கு இருக்கு, ஆனா அது வந்து முறையாக செயல்படுத்தல. மறைக்கல்வி கோலம்பர் மறைக்கல்வி ஆதிக்கலாம், மறைவாட்டு ஆதிக்கலாம், ஆஸ்டைஸ் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, ஏபிஐ ஒன்று இருக்கு, அங்கே இருந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் எதிர்காலத்துல ஒருங்கிணைக்கப்பட்ட பயிற்சியா வரும். இதுதான் நம்ம ஜெபிப்போம் கண்டிப்பா மாற்றங்கள் வரும். இப்போ அக்டோபர் மாதம் கூட நிறைய கேள்வித்தாள் கொடுக்குறாங்க, நம்மகிட்ட நம்ம கருத்துக்கள்லாம் கேட்கறாங்க, கேட்க போறாங்க. இது பாப்பாண்டவர் கொடுத்த கட்டளை தெரியுங்களா, திருத்தந்தை கொடுத்த கட்டளை. எல்லா மறை மாவட்டத்திலையும், எல்லா கண்டங்களையும், எல்லா மறை மாவட்டத்திலையும் இதை பத்தி பேச வேண்டும், உங்களோட தேவைகளை முன்வைங்க, உங்க பிரச்சனை முன்வைன்னு பாப்பாண்டவரே முன் வந்து கேட்கிறாரு. அப்போ இதெல்லாம் அக்டோபர் மாதம் நம்ம கருத்துக்களை சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு இன்னும் ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல 20 வருஷத்துல அல்லது கடவுள் சித்தமானால் திருக்குளமானால் அடுத்த வருஷம் கூட நடக்கலாம், விடுவணும். ஆனா இதை முன் வைப்போம், கண்டிப்பாக நடைபெறும். பொது நிலையினர் முன்னுக்கு வராதுதான் இதுக்கு பெரிய காரணம். பொது நிலை ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பயிற்சி நடத்தினா அது 30 பேரே வந்துட்டு இருப்பாங்க, 10 வருஷமா அந்த 30 பேர் தான் வந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்குல ஒருத்தர் இருக்காரு, 40 வருஷமா அதான் பயிற்சி முடிவார், பயிற்சி தவறவும் மாட்டார். இப்படி இருக்கு. ஆனா அதுக்கு அந்த குறிப்பிட்ட மக்கள் தான் பணி செய்யறாங்க, ஒரு மனதான் வராங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த பயிற்சி செஞ்சிருக்கிறோம், எதையும் இருக்கிறாங்க 53 பேர். யாருக்கிட்டையும் காசு வாங்கல, யாரும் கார் போட்டு பயிற்சி வர வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்துட்டு கேட்கலாம். ஆனா இவ்வளவு பேருக்கு நம்ம அனுப்பி 53 பேர் தான் இருக்கிறாங்க. இது வெரி சேட். இதுதான் புதுநிலையுடைய மனநிலை. இந்த புதுநிலை மக்கள் மனநிலை மாற வேண்டும், மாறி எல்லாரும் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும், தென் மாற்றங்கள் வரும். நம்ம ஒரு 30-40 பேர் கத்திக்கிட்டு ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா திருச்சபையில மற்ற பணிகளுக்கு முக்கிய, இங்க மைக்ரேன் பிரச்சனை பெரிய பிரச்சனை, திருச்சபையில அகதிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த வாரம் நம்ம கொண்டாடுறோம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை அதுதான் அகதிகள் நாள் கொண்டாடுறோம். அப்ப இது பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. திருச்சபை இதுக்கெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, இது நிறைய பணம் செலவு பண்றாங்க, அகதிகள் எல்லாம் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மத்தியில நம்ம பிரச்சனை. ஆனா நம்ம தமிழ் பேசுற மக்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க, அதுதான் பெரிய கேள்வி. ஈடுபாடு காட்டணும், நம்முடைய சக்தியை நம்மளோட படத்தை காட்டணும் திருச்சபைக்கு. நாங்களும் அப்படி செய்யணும், ஆண்டவரே ஆயரே எங்களுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்க. எத்தனை பேர் வரும், வந்தா எத்தனை பேர் நிலைக்கிறோம், அது பிரச்சனை. ஆக விழிப்புணர்வு நம்ம மத்தியில முதல் வரணும். நம்ம மத்தியில விழிப்புணர்வு வந்தால் என் பணி என்று உணர்ந்து எல்லாரும் செய்வோமானால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கேட்காமே நம்ம நிறைவர் செய்வார். நன்றி. தேங்க்யூ சார். நேரம் கருதி யாராவது ஒருவருக்கு மட்டும் ஏதாவது ஒரு கேள்வி. வணக்கம் அங்கிள், ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி கொடுத்திருந்தீங்க, நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டோம். என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, என் பேரு வந்து வின்சென்ட். நான் வந்து ஓஎல்எல் கிளங், ஓஎல்எல் கிளங். இப்பொழுதுதான் சமீப காலத்துலதான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்குதான் வந்து தமிழ் மறைப்போதக ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மறைப்போதக ஒருங்கிணைப்பாளரா வந்து என்ன தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஆனா நான் வந்து எஸ்பிஎம் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து இந்த மறைக்கல்விக்கு வந்து நான் வந்து பிள்ளைகளுக்கு இந்த காசு ஃபீ கொலெக்ட் பண்றது அப்படின்னு நான் தொடர்ந்து பயணம் செய்து அப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆசிரியரா ஆயிருக்கிறேன். ஒரு என்னுடைய ஆசிரியர் பயணம் வந்து ஒரு 7 வருஷம் ஆயிருச்சு. இதுல நான் சந்திச்ச ஒரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து மறைக்கல்வியை வந்து ஆங்கிலம் கற்றுக்கிற ஒரு பேஸா பாக்குறாங்க. நம்ம தமிழ் பேசும் சமுதாய மக்கள் வந்து இந்த மறைக்கல்வியை வந்து என்னன்னு பாக்குறாங்கன்னா, ஸ்கூல்லையும் தமிழ் தான் படிக்குது, ஃபுமானுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இங்கிலீஷ் தேவைப்படுது, அதனால வந்து மறைக்கல்வியை வந்து இங்கிலீஷ்ல போட்டா இங்கிலீஷ் கத்துக்குவாங்க, ஆங்கிலம் கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்ப இப்படி நினைக்கும் பொழுது ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, ஃபார்ம் 5 கேம்ப் நடத்தும் பொழுது ஒரு இங்கிலீஷ் குரூப்ல இருந்து ஒரு பையனை வந்து தமிழ் குரூப்புடைய பயிற்சிக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்ப அவரை நம்ம பயிற்சி எடுக்கிறத இப்ப உறுதி பூசுதல் கொடுக்க போறோம்னா நம்ம சில கேள்விகள் கேட்போம்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆண்டவருக்குள்ளாக அவங்க எந்த அளவுக்கு கத்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுக்கு விசுவாச பிரமாணமே தெரியாம இருக்கு. இதை குறித்து இது வந்து மாற்றம் ஏற்படணும், இது வந்து பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வரணும், இதுக்கான திட்டங்கள் என்ன சில காரியங்கள் எடுக்கலாம். சரி, இது வந்து மொழி பிரச்சனை. அதாவது அடிப்படை நோக்கம் என்ன, அந்த மாணவன் இயேசு பற்றியும் இயேசு நற்செய்தியை பற்றியும் திரு அவை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் இல்லையா.
அடிப்படை நோக்கம் இயேசு பற்றியும் திருச்சபை பற்றியும் திருச்சி போதனை பற்றியும் அந்த அச்செய்தி பற்றியும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் அப்ப இங்க மொழி முன்னுக்கு வரல, மொழி வந்து ரெண்டாவது இடம் தான். அவன் எந்த மொழியில கற்றுக்கொள்றான்றது அவனுடைய விருப்பம். நம்ம வந்து தமிழ்ல படிச்சு கொடுக்குறோம், அதனால தமிழ்ல வரமாட்டாங்கன்னு சொல்றது அது வேற விஷயம். ஆனா பொதுவான கண்ணோட்டம் மேலேந்து பார்த்துமா அவனுக்கு திருச்சபை போதனை தெரியணும், இயேசுவை தெரியணும், மற்ற விஷயங்கள் திருச்சியை பற்றி ஜபங்கள் அதெல்லாம் தெரியணும். இப்ப சொன்ன மாதிரி ஜபம் தெரியணும், ஓகே ஒரு அம்சம். அது எந்த மொழியில கற்றுக்கொள்றான்னு நமக்கு விருப்பம் இல்ல, அது அவங்க பிரச்சனை, அது அவனுடைய உரிமை, நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப அந்த மாதிரி வர்ற ஆசை திடீர்னு தமிழுக்கு வராங்க அவங்க ஜபம் தெரியல நம்ம சொல்றோம், அது ஒரு குறைபாடு, நான் ஏற்றுக்கொள்றேன், உங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், அதை நான் மறுக்கல. ஆனாலும் அந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்றோம் அதுதான் முக்கியம். அந்த சூழலில் அந்த பையனுக்கு நான் எப்படி உதவி செய்யறேன். நான் ஒரு இளைஞன், நான் ஒரு மறைபோதக ஆசிரியர், சரி அந்த பையன் இருக்கிறான், என்னோட சகோதரன், என்னோட தம்பி, நான் எப்படி அந்த பையனுக்கு உதவி செய்ய போறேன். அந்த கேள்வி மனசுல கேளுங்க. How you can help him? How you can overcome this problem? இது மொழி பிரச்சனை வந்துருச்சு, சூழல் வந்துருச்சு, என்ன பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, அங்கே போனால் தாங்க இங்கிலீஷ் கத்துவான்னு சொல்றாங்க, சரி ஓகே கத்துக்கிட்டு வரட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம அது அது அதை பார்த்து ஒரு 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 தவறான நோக்கத்தை அவங்க பார்க்காம அவங்க நோக்கம் நிறைவேறதோ அவங்க விட்டுருங்க. நம்ம நோக்கம் என்ன, அவனுக்கு திருச்சபை போதனை தெரியணும், நற்செய்தி தெரியணும், மறைக்கல்வி நம்ம என்ன சொல்லிக்கிறோமோ அது வழங்கணும், அதுதான் முக்கியம். அது எந்த மொழின்றது நமக்கு தெரியாது. ஈவன் போய் பாசமொழிச்சா கூட கலந்து படிக்கலாம் அவன், அதான் விருப்பம். ஆனால் என்கிட்ட வந்துட்டான், அங்கேருந்து இங்கே வந்துட்டான், என்ன செய்யறது, நான் என் கையில் இருக்கிறான் அப்போ அந்த பையன், பிரான்சிஸாக இருக்கலாம், ஜேம்ஸாக இருக்கலாம், ஜோனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், என் கையில் வந்துட்டான், என்ன செய்யறது, கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சு அந்த பையனை போ, அவனுக்கு எந்த வகையில் நான் உதவி செய்ய போகிறேன். நான் கீழே இறங்கி வந்து அவன் நேரம் செலவழித்து அந்த பையனுக்கு எப்படி உதவி செய்ய போகிறேன், அல்லது அவனை உதவி தள்ளுப்படணும். இஸ் பிகம் மை ப்ராப்ளம். இப்போ ஒரு மறைக்கல் ஆசிரியர் முறையில் அது என்னுடைய பிரச்சனையாக இருச்சு, இப்போ நான் அந்த பிரச்சனையை அந்த பையனுக்கு உதவி செய்யணும், அதுதான் சால்வ். அந்த பிரச்சனையாக போயிட்டு இருக்காம அந்த பெற்றோர் பழசாம சரி என்கிட்ட வந்துட்டான் நான் என்ன செய்ய போகிறேன், சரி இது என்னுடைய பிரச்சனை, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் சகோதரன், என் தம்பி, ஓகே அந்த மாதிரி நோக்கத்தில் போங்க, யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப நன்றி. நேரம் கருதி நாம் இந்த நிகழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். தற்பொழுது நிறைவு ஜெபம் செய்ய திருமதி அந்தோனியம்மா அவர்களை அன்புடன் அழைப்போம். நன்றி கூறுகிறோம் தந்தி. இந்த நேரத்தில் ஜூம் வழியாக எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இன்று சகோதரர் ஆர்கே சாமி வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் எங்கள் வாழ்வில் செயல்படுத்தி நல்ல மறைக்கல்வி ஆசிரியராக பணிபுரிய எங்களை உம் ஞானத்தால் நிரப்பியுள்ளோம். நாங்கள் செய்யும் பணி எங்கள் சொந்த சிந்தனையில் செய்யாமல் உம் சித்தம் எங்களில் நிறைவு பெற உம் நற்செய்தியை நாங்கள் அன்புடன் கற்றுக் கொடுக்க எங்களை அனைவரையும் உம் பரிசுத்த தூய ஆவியால் நிரப்பி வழி நடத்தியுள்ளோம். உம் இரக்கத்தாலும் கருணையாலும் எங்களை காத்துக்கொள்ளோம். நாங்கள் எங்கள் வாழ்வில் நல்ல கனித்தரும் சீர்களாக வாழ மன உறுதி கொண்டு சிறப்புடன் பணிபுரிய எங்கள் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலும் நாங்கள் எங்கள் பணியை செய்ய இந்நாள் வரை நீர் எங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர், அதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் திருச்சபை தாயே, எங்களுக்காக எப்பொழுதும் தந்தியிடம் பரிந்து பேச உன் மகன் வழியாகவே இவை அனைத்தும் தொடர்ந்து நிறைவு ஆசி வழங்க திரு ஆர் கே அவர்களை அன்புடன் அழைப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மை ஆசிரிப்பாராக. ஆமென்.